தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாறுமதக் கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையில் மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்ப பெருமாருடைய திருவிடிகளை நான் மனமுடிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன் சிவரைய செல்வர்களே தாய்வார்களே உங்கள் அன்புடைய மனங்களின் வணக்கம் திருமூலருடைய திருமந்திரம் என்ற அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் ஒருவர்களும் நமக்கு கூட்டியிருக்கிறது சிவவரத்துவம் என்ற அந்த பகுதியை நாம் பார்த்து வருகிறோம் அது தொடராக பார்க்கிற பொழுது நாற்பத்தி மூன்றாவது பாடல் முடிச்சிருக்கிறோம் எண்பத்தி ரெண்டுன்னு வரும் தொடர் ரெண்டாக வந்தால் எண்பத்தி ரெண்டுன்னு வரும் சிவபரத்துவம் என்று வருகிற பொழுது நமக்கு அது நாற்பத்தி மூன்றாவது பாடலாக இருக்குது அந்த அதற்கு பின்னால் இப்ப நம்ம படிக்க போகிறது தடியாறு பரவும் அமரர் என்ற பாடல் அது மந்திரம் என்றுதான் சொல்லுவாங்க ஒன்னொன்னு மந்திரம் பாடல்னு சொல்லாமல் மந்திரம் வாங்க திருமந்திரத்திலே அடுத்த மந்திரம் என்றுதான் சொல்லுவாங்க அப்படின்னு அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை உண்ணி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேன் மேவி நின்றேன் என்றார் மேவுதல் என்றால் விரும்புதல் அர்த்தம் அந்த விரும்புதல் சொல்ற பொழுதே வேறு ஒரு உருளை விரும்பாமல் வேறு தெய்வத்தை விரும்பாமல் அவனையே விரும்புதல் என்றுதான் அர்த்தம் நாம சாதாரணமா ஒரு பொருளை விரும்புகிறோம் என்று சொன்னால் மற்ற பொருளையும் விரும்புகிறோம் அதையும் விரும்புகிறோம் இறைவனை சொல்லுகிற பொழுது மேவி என்றான் என்று சொன்னால் அவனையே பொருளாக ஏன்னா பரன் என்று சொன்னார் பிரான் என்று சொன்னார் பாட்டில பிரான் என்றும் விடியா விளக்கென்றும் பரம்பரன் என்றும் அந்த பாட்டில் வந்த பின்னால் மேவி நிற்பது விரும்பி நிற்பது வேறு ஒரு தெய்வத்தை கிடையாது என்றால் நாம் வணங்குகின்ற விரும்புகின்ற தெய்வம் பரம்பரனாக இருக்கிறான் அமரருக்கெல்லாம் பிரானாக இருக்கிறான் முதல்வனாக இருக்கிறான் எத்தனை வார்த்தைகள் சொல்றார் பாருங்க பிரானை முதல்வனை பரம்பரனை எந்தையை விடியா விளக்குனர் விடியா விளக்கு என்றால் அணையாத விளக்கு அர்த்தம் விடியா விளக்கு என்றால் முடி விடுதல் என்றால் முடிவது விடியா விளக்கு என்றால் அணையாத விளக்காக இருக்கிறான் திருவள்ளுவர் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கும் பொய்யா விளக்கே விளக்குன்னு வழிகாட்டினார் இறைவனை அடைவ அடைவதற்கு எது வழி என்றால் பொய்யாமை உள்ளத்திலே பொய்யாமை இருக்கணும் மெய் உணர்கின்ற பொய்யெல்லாம் விளக்குகின்ற எண்ணம் எல்லா விளக்கும் அவர் சொன்னது முக்கியமாக சூரியன் சந்திரனை தான் நாம் ஏற்றுகிற விளக்கெல்லாம் இருக்குது இருந்தாலும் விளக்கு என்று சொல்வது பகல் விளக்காக இருக்கிற பகலவனாக இருக்கின்ற சூரியன் இரவிலே ஒளி தருகின்ற சந்திரன் அந்த தான் நமக்கு இரு சுடர் அதுதான் விளக்கு என்ற சான்றோலுக்கு அது விளக்கு அல்ல என்றார் ஏன்னா இது எல்லாருக்கும் விளக்கு படிக்கிறவன் படிக்காதவன் திருடவனுக்கு கூட அது விளக்கு இல்லை யாராச்சரிய அது அவருக்கு துணையா இருக்குது சந்திரன் இரவு நேரம் சூரியன் மறைந்தால் இருட்டிலே செய்கின்ற சில தவறுகளுக்கு துணையா இருக்குது எனவே அந்த விளக்கு ஒளி மறைந்தும் சிலருக்கு உறவுகிறது வெளிப்பட்டும் உறவுகிறது எனவே அதெல்லாம் விளக்குன்னு சொல்ல முடியாது என்றார் ஏன்னா விளக்கை பயன்படுத்த மாதிரி இருக்கிறாங்க சான்றோருக்கு அதெல்லாம் விளக்கல்ல அது சடப்பொருள் மதுவா சடப்பொருள் சடப்பொருளா இருப்பது புறாநூற்றில் ஒரு பாட்டு உண்டு சூரியனை ஒப்பிட்டு ஒரு அரசனை பாராட்டுற ஒரு புலவர் உன்னை நான் அரசனை பாராட்டும் பொழுது உன்னை சூரியன் சொல்ல முடியாது என்று சூரியனை பார்த்து பாடுவது போல அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் சூரியனை பார்த்து பாடுவது போல இருக்கு அந்த பாட்டு எப்படி பாடுனா அவர் சொல்றார் உனக்கு என்று ஒரு பொழுது இருக்கிறது வருவதற்கு ஒரு பொழுது இருக்கிறது முதல்ல என்ன தான் நீ வர முடியும் ராத்திரில வர முடியாது உன்னால பொழுது இருக்கிறது அடிப்படையாக ஒரு பொழுதுதான் உனக்கு இந்த நேரத்தான் வரணும் அப்புறம் தான் போகணும் வேற இடம் கிடையாது உனக்கு அங்கேயேதான் ஜோதி கீழே இறங்க முடியாது ஒன்னாலேயா வானத்திலேயே ஓடணும் தவிர வேற வழி கிடையாது அப்புறம் சில சமயங்கள்ல மேகம் முற்றிலும் மறைச்சிருந்து ஒண்ணு ஆளே காணும் எங்க இருக்குதா இல்லையான்னு தெரியல மேகம் மறைச்சிருந்தது ஒண்ணு இப்படி அப்புறம் கடுமையான வெம்மை வெப் வெப்பம்தான் உனக்கு தெரியும் குளிர்ச்சி உனக்கு தெரியாது இப்படி இல்லாம சூரியனை சொல்லி எங்கள் அரசன் அப்படி அல்லன்ற எங்கள் அரசன் அப்படி இல்லை உன்னை எப்படி உண்மையா சொல்ல முடியும் சூரியனை போல இருக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும் நீ ஒரு பொழுதுதான் அவர் இருக்கிற அவன் எப்பொழுதும் போய் பார்க்கலாம் அவனை எந்த நேரத்துல அவனை பார்க்கலாம் நீ வானத்துக்கு தான் சுத்த முடியும் எங்காலும் எல்லாம் மூன்று மண்டலம் உனக்கு சொந்தம் எல்லா இடங்களும் அவன் போவான் மூன்று மண்டலம் உங்களுக்கு சொந்தம் இருள் பகை என்பது இருள் மேகம் மறைப்பது இவனை மறைப்பதே கிடையாது பகையான மேகம் அல்லது இருள் அவனை மறைப்பது கிடையாது உனக்கு வெம்மைதான் தெரியும் இவனுக்கு பகைவிடத்தில் தான் வெம்மை எங்க கிட்ட எல்லாம் குளிர்ச்சியா இருக்கிறான் உனக்கு குளிர்ச்சியே கிடையாது எல்லாரும் எதுவா இருந்தாலும் சரி அவர் சூடாக்கிற எல்லாரையும் ஆனால் எங்கள் அரசன் இப்படி கிடையாது எங்களை மாதிரி புலவர்கள் போனால் அவன் தன்மையா பேசுறான் பகைவர்களுக்கு அவன் உன்னை போல வெம்மையா இருக்கிறான் எனவே வெம்மையும் தன்மையும் நிறைந்தவன் அப்ப எப்படி உனக்கு சூரியனை உதாரணம் சொல்ல முடியும் என்று நூட்ல அருமையா பாடுறார் அது போல சான்றோர்களுக்கு இவையெல்லாம் விளக்கு அல்ல பொய்யா விளக்கு தான் விளக்கு பொய்யாமை என்பதுதான் விளக்குனர் ஏன்னா அதுதான் பெருமானை காட்டுவது உள்ளத்திலே மெய் இருந்தால்தான் பெருமான் உனக்கு தோன்றுவான் என்பது நம்முடைய கொள்கை அதனால் அங்க அவர் என்ன சொல்றார் விடியா விளக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு மற்ற விளக்கெல்லாம் எரிவதற்கு துணை வேண்டும் இந்த விளக்கு அப்படி அல்ல அணையாத விளக்காக தானே ஒளி விடுவது அது நம்முடைய திருவாசகத்தில் ஒரே வரி சொல்றார் மிக்காய் விலங்கொலியாய் விலங்கு ஒளியின் விலங்கு ஒளி நீ விளக்கப்படுகின்ற ஒளி அல்ல நீ விலங்கு ஒளி அந்த விலங்கு ஒளி என்பதைத்தான் தொல்காப்பியத்துல விளங்கிய அறிவுர்னர் இறைவனுக்கு சொல்ற பொழுது விளங்கிய அறிவு நான் வெளிப்படையா சொல்லி இவர் ஒளியினர் அவர் ஒளி என்பதை அறிவு விளங்கி அறிவு வினையின் நீங்கிய நீங்கி விளங்கி அறிவுனர் அதனால் இந்த விடியா விளக்கு என்பது யோகிகளுக்கெல்லாம் உள்ளத்தில் எப்பொழுதும் விட்டு கொண்டிருக்கின்ற ஒளி எப்பொழுதுமே ஒளி விடுகின்ற ஒளி அது அதனால் விடியா விளக்காக இருக்கிறார் பெருமான் அவனை நான் மேவி நின்றேன் அவனை விரும்புகின்றேன் அப்படின்னார் அடியாறு பரவுகின்ற என்றார் அடியார் என்று சொன்னால் அர்த்தம் மெய் உணர்வுடையவர்கள் அவர்கள்தான் துதிப்பார்கள் செவருமானை துதிக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் மெய்ஞானம் பெற்றவர்கள் மெய் உணர்வுடைய தான் துடிப்பார்கள் உலக இன்பத்தை நோக்கி விரும்புகிறவர்கள் எல்லாம் அவனை துடிக்க மாட்டான் துதிக்க கூடாது வேற சொல்றாங்க உலக இன்பத்தை நாடினால் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது சிவங்கிட்ட போயிடாதீங்க இங்க தப்பி அப்படின்றான் பயந்து போயிடாது என்றான் அப்படி அப்போ அடியாறு பரவு என்றால் அங்க மெய் உணர்வுடையவர்கள் மெய் உணர்வுடைய அடியார் பரவுகின்ற இடம் அமரர் பரவுகிறார்கள் தேவர்களுக்கெல்லாம் அவன் பிரானாக இருக்கிறான் அடியார்கள் பரவுகின்ற அமரர் பிரானே முடியால் வணங்கி என்பதுதான் வழிபாட்டு முறையை சொல்றேன் யார் பரவுகிறார்கள் என்றால் மெய் உணர்வு உடையவர்கள் என்று தகுதியை சொன்னார் இறைவனை வணங்குகின்ற தகுதியை சொன்னார் முதல் மெய் உணர்வுடையவர்கள் தான் அதுக்கு தகுதி அந்த தகுதி இருந்தால்தான் பெருமானை வணங்குகின்ற எண்ணம் வரும் எனவே அடியார் பரவுகிறார்கள் யார் என்று சொன்னால் அமரர் பிரான்னு சொன்னார் அடியார்கள் வணங்குகிற பொழுது அவரை தேவனா வணங்குறது கிடையாது தேவனுக்கு தேவனாக மகாதேவனாக வணங்குகிறார் மற்ற தெய்வங்களை ஒன்றாக வைத்து வணங்கல எனவே மெய் உணர்வுடையோர் அதா அதா உணர்வு அர்த்தம் மெஞ்ஞானம் பெற்றவர்கள் வீடு பேறு வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அவன் மகாதேவன் அல்லவா என்று வணங்குகிறார்கள் அப்படி அமரர் பெறான் முடியால் வணங்குதல் என்பதுதான் நாம் அவனுக்கு அடிமை என்ற அந்த அதை சொல்ற நாம் அடிமை அல்லவா மெய் உணர்வு வணங்குகிற போது நாம் அடிமை என்று முடியால் வணங்குதல் வணங்குகின்ற முறையை சொன்ன முதல்வரை முன்னின்னர் பரவுதல் என்றால் அது நாங்கள் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன் பரவுதல் என்றால் துரித்தல் அது மொழிக்கு உரியது நான் எழுதனால் ஏன் தெரியல பரவுதல் என்றால் துரித்தல் மொழியால் துரித்தல் வணங்குதல் என்றால் மெய்யால் வணங்குதல் முதல்வனை முன்னி என்றால் மனசுல எண்ணுதல் முன்னுதல் என்றால் எண்ணுதல் மனம் முன்னுதல் வார்த்தை முதல்வனை துடிக்கப்படுபவன் பரவுதல் முடியால் வணங்கப்படுபவன் முதல்வனை முன்னுதல் முன்னுதல் வணங்குதல் மெய் முன்னுதல் மனம் தமிழ்ல முன்னுதல் இருக்குது புறநானூட்ல முருகத்தேயே முன்னியது முடித்தலின் என்று வருது முன்னியது உன்னியதுன்னு சொல்லலாம் முன்னியதுன்னு சொல்லலாம் உன்னல் என்றாலும் நினைத்தல் தான் உன்னல் என்றாலும் நினைத்தல் முன்னல் என்றாலும் நினைத்தல் முன்னியது என்றால் ஒரே பொருள் நமக்கு வேண்டும் என்று எண்ணுதல் அதையே நினைத்தல் அது ஏகாக்கிர சிந்தைன்னு வாங்க ஒரே நினைவாக இருத்தல் அது வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறாங்க இல்லையா அதான் முன்னியது முடியால் வணங்கி முதல்வனை உண்ணினால் படியால் அருளும் பரம்பரன் படி என்றால் உலகம் நர்த்தம் உலகத்திலே யாரும் தராத அருளை நிரம்பி நிரம்ப அருளை தருகிறான் வேறு எந்த தெய்வம் தராத ஒரு அருள் அதைத்தான் அவன் தருகிறான் என்ன தனா பற்று நீக்குகிறான் பெரிய அருள் அது நமக்கு அந்த பற்று நீங்கினால் எவ்வளவு பெரிய அருள் அது இல்லையா இப்ப இருக்கிறதுலாம் பிரச்சனை அதான் நமக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான் எதை விடுறது எதை போகறதுன்னு தெரியல ஒரு பட்டியல் கேட்டான்னு வச்சுக்கேன் சார் உங்களுக்கு ஒரு டைம் தரேன் ஒரு மாரம் டைம் தரேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டும் குழம்போம் வேண்டும்ன்றது பட்டியல்தான் அதிகமா இருக்கும் வேண்டாம் கொஞ்சம் தான் இருக்கும் அங்கே பார்த்து அப்போ அதை முதல்ல பெருவானை வணங்கினால் அந்த பற்று நீங்கி விடும் நமக்கு பெரிய விஷயம் பெரிய உலகப்பற்று நீங்குதல் பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரிகின்ற பாசமாக இருக்கிற பற்று அறுத்து பாரிக்கின்றான் பாரித்தல் என்று சொன்னால் வளர்த்தான் வளர்க்கிறான் அர்த்தம் நம்மை அவன் வளர்க்கிறான் நம்மை மகனாக அடியாராக வணக்க வளர்கிறான் சொன்னா வளர்க்கிறான் சொன்னா பற்று நீக்குகிறான் அர்த்தம் அப்ப படியார் அருளும் பரம்பரன் யாரும் தர முடியாத எல்லாவற்றுக்கும் மேலான அருளை நிரம்ப அருளை தருகின்றவன் அவன் யார் பரம்பரன் மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவன் மேலானான் மேலான்கான்னு சொல்றாள் இல்லையா அப்ப அந்த மாதிரி அவர் சொல்றார் பரம்பரன் ஆனால் எந்தை எனக்கு தந்தைன்னு ஒருவர் சொல்றார் எனக்கு தந்தையா இருக்கிறவன் விடியா விளக்கு அதான் யோக நிலையிலே சொல்வது அவருடைய சிறப்பை சொல்றான் என்றைக்குமே ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற பெருமான் என்றால் எப்பொழுதும் அவன் நமக்கு அன்பர்களுக்கு அருள் தயாராக இருக்கிறான் அதான் விடியா விளக்கு என்று சொன்ன கோயில் விடியா விளக்கு எழுதுன்னு சொல்லுவான் அதுதான் எழுதி பெருமான் அணையா விளக்கு என்பதை காட்டுவதற்குத்தான் கோயில்ல கருவறையில ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுவான் அவன் எப்பொழுதுமே தயாரா இருக்கிறான் ஒளியோடு இருக்கிறான் என்பதற்காக அதான் அப்படிப்பட்ட விடியா விளக்கு என்று நான் மேவி இருந்தேன் திரும்பினேன் என்று சொல்றார் அது விளக்க நாம இங்க கொடுத்துருக்கோம் எல்லாம் பேர் சொன்னதெல்லாம் எழுதியிருக்கிறோம் முடியால் வணங்குதலுக்கு கூட எழுதியிருக்கிறோம் எல்லாரும் அதுதான் சொல்றாங்க தாளை வணங்கா தலையினர் வள்ளுவர் தாளை வணங்கா தலையினர் முடியால் வணங்குதல் சொன்னார் தலையே நீ வணங்கா அப்பர் பெருமான் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்கிறார் அப்போ சென்னி என்பது தலை அது வணங்குவதற்காக தலையில ஒரு அறிவு இருக்கு இல்லையா மூளை இருக்கு இல்லையா அங்கதான் அந்த அறிவு அந்த அறிவு என்ன என்றால் உணரன்ன இவன் தான் தலைவன் என்று உணர்வதற்காக அந்த தலையில வணங்கணும் இவனே தலைவன் என்று உணர்ந்தால் தான் தலை வணங்கும் தலையால் வணங்கினார் தலையானார்களே என்ற தலையால் வணங்கினால் தலையானார்களே என்றால் எந்த விதமான தன்முனைப்பும் இல்லாமல் நம்முடைய அறிவினாரே அவன்தான் தலைவன் அல்லவா என்று தன்னுடைய அறிவை பெரிதாக எண்ணாமல் தனக்கு அறிவிருப்பதாக எண்ணாமல் அவன் அறிவாக இருந்து நம்மை இயக்குகிறான் என்று உணர்ந்தால் தலையில உணர்ந்தால் அப்ப முதல்ல தலை வணங்குதல் முதல்ல தலை வணங்குவதற்கு செயலுக்கு அது என்ன நோக்கம் என்றால் உன்னுடைய அறிவுக்கு நான் தலை வணங்குகிறேன் ஒரு வார்த்தை சொல்றாங்க சல்யூட்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா அது என்ன அர்த்தம் அவனே ஆட்சி தலை எடுத்து துப்பி எடுத்துடுறான்றான் எடுத்துடுறான்றான் அந்த அறிவு வந்தான் அந்த அறிவுக்கு வணங்குதல் எனவே தலையால் வணங்குகிறோம் என்று அதுதான் அங்கு அறிவு உணர்வதற்காக எப்படி என்ன உணர வேண்டும் தலைவன் இவனே என்று உணர வேண்டும் இவன் தான் தலைவன் என்று உணருதல் அதுதான் எழுதியிருக்கிறோம் முதல்வன் என்ற வார்த்தை இருக்குது அது எல்லா பொருளுக்கும் முதல்வன் நீங்க காலம்னு சொன்னா அதுக்கு முதல் மனவன் தான் சொல் என்று சொன்னால் முதல் மனவன் தான் பொருள் அல்ல அவன் அவன்தான் முதல்வன் எல்லாவற்றுக்கும் அவன்தான் முதல்வன் என்று அது சொல்றார் எப்பொருளுக்கும் அவன் முதலானவன் என்று சொல்லுக்கும் பொருளுக்குமாக இருக்கின்ற தலைவன் என்று உங்களுக்கு எழுதியிருக்கிறோம் எழுபத்தி தொண்ணூத்தி எட்டாம் பக்கத்துல சில விஷயங்கள் எழுதியிருக்கிறோம் அமரர் பிரான் என்றால் மகாதேவன் முதல்வன் என்றால் தலைமை நிலை பரம்பரன் என்றால் தத்துவ நிலை பரம்பரன் என்று சொல்றது தத்துவமா அவன் மேலானவனா இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறான் அபரநிலையில் விட்டு பரம் பரநிலை இருக்கிறான்னு தத்துவமா சொல்றோம் பரம்பரன் என்று முதல்வன் என்றால் தலைமை எல்லாவற்றுக்கும் அவன் தான் தலைமையாக இயக்குகிறான் என்று அந்த பரம்பரன் என்பதைத்தான் திருமூலர் பராபரன் என்று சொல்றார் பரம்பரன் என்ற வார்த்தைக்கு திருமூலர் பராபரன் அவருடைய வார்த்தையில் திருமூலருடைய வார்த்தையை நாம் பின்னால் படிக்க போறோம் பராபரன் பராசக்தி அதுதான் சொரூப லட்சணம் திருமூலனுடைய வாக்குப்படி அவருடைய பார்வையில பரன் சொல்லாம பராபரன் பராபரன் பராசக்தி அதுதான் சொரூப லட்சணம் அதற்கடுத்து சொல்ற பொழுது பரசிவன் பரசிவன் சொல்றோமே பரசிவன் ஆதிசக்தி அவர் சொல்றது அது சடத்த லட்சணம் கொஞ்சம் மாற்றாரு நம்ம சித்தியார் சித்தாந்த நூல்கள் அப்படி இல்லை பொதுவா பரசிவன் தான் இருக்குது நாம் பரசிவன் பராசக்தி நாம சொல்றத அவர் வந்து சடத்த லட்சம் அதற்கு மேல் இருப்பது பராபரன் என்று பராபர சிவன் பராசக்தி என்று அவர் சொல்றார் அவர் மாற்றத்தை சொல்றார் நாம பரசிவனைத்தான் நாம் பரசிவன்ற முதல்ல சொரூபமா வச்சுக்கிட்டு ஆதிசிவன் சிவன் என்ற வார்த்தையை நாம சொல்றோம் ஆதிசிவன் நாம சொல்றோம் அதுதான் நம்ம அதிகம் படிக்கிறோம் அதை இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் அவர் திருமணம் ஒரு சின்ன கருத்து அவர் மாறுபடுறார் பராபரன் பராசக்தி அப்புறம் நாம் சொல்லுகின்ற அந்த ஆரிசிவனுக்கு அவர் பரசிவன் சொல்றார் பரசிவன் ஆதி அதுக்கு ஆதிசக்தின்னு எழுதுறோம் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளாது இயல்பா இருக்கும் நிலையில் தொடங்குவது முடிப்பது இல்லையாகையால் ஆதி அந்தம் இல்லாத நிலை ஆதி அந்தம் இல்லை என்று எதுக்கு சொல்றோம் ஏதாவது ஒரு செயலை வச்சுதான் நாம சொல்றோம் ஒரு காலம் கூட எட்டுல இருந்து பத்து என்று நாம நேரத்தை வகுத்துக்கிறோம்னு சொன்னா இந்த நேரத்துல வகுப்பு நடக்கும் எட்டு தொடங்கி பத்து முடியும் நிகழ்ச்சியை வச்சுத்தான் காலத்தை வரையறை செய்கிறோம் அப்ப செயல் இல்லை என்றால் காலம் கிடையாது காலத்தை பற்றி வேண்டாம் பேசாம முக்காந்து என்ன காலம் இருக்கு நீங்க கிராம பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கிராமத்து பக்கம் போய் மணி என்னான்னு கேட்டு வருங்களேன் அது ஒரு பத்து பதினொன்று இருக்கும்பா நான் பத்து பதினொன்று பத்து அவங்களுக்கு ஒரு மணி நேரம் பெருசு கிடையாது மணி பத்து பதினொன்று இருக்கும்பா அப்படின்னு என்னங்க பத்து பத்தா பதினொன்னா அது இருக்கலாம்ப்பா என்ன ஒரு மணி நேரம் தான் நமக்கு இங்க ரெண்டு நிமிடம் ஓடுவான் ஐய் மணி கரெக்டா சொல்லுவோம் பத்து அஞ்சுன்னா ஓடும் ஐயோ அஞ்சாய் போச்சான் அப்படின்னு இங்க இங்க இருக்கிற சூழ்நிலை அப்ப காலம் என்பதே அவமா செய்கிற தொழிலை வச்சு தானே இருக்கு நிகழ்ச்சியை வச்சு தானே சொல்றோம் ஆபீஸ்ல பத்து அஞ்சு போல கை லேட் போடுறோம்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கிரேஸ் டைம் ஓடுறோம் இல்லையா அந்த மாதிரி அங்க பெருமானுக்கு நிகழ்ச்சியே இல்லாத பொழுது காலத்தை கடந்திருக்கிறான் அதுவும் கிடையாது எனவே எந்த செயலையும் தொடங்கி நடத்திற பொழுதுதான் அவன் தடத்த லட்சணமாக வருகின்றான் காலத்துக்கு உட்படுகிறான் இல்லாத பொழுது அவன் ஆதி அன்பம் இல்லாதவன் இந்நிலையில் இருப்பதுதான் பராபர சிவன் நாம சொல்ற பராபர சிவன் என்கிறான் இந்த பராபரம் என்பது பராத்தரம் அதுவே பராபரம் என்று மாறியது பராத்பரம் என்பது வடமொழி பராத்பரம் அது பராபரம் என்று மாறியது உங்களுக்கு அதை எழுதியிருக்கிறேன் பராபரம் அதன் சக்தி பராபரை சிவத்தின் சொரூப நிலை பராபரை சக்தியின் சொருப நிலை பராபரம் என்றால் அது சிவத்தின் சொருப நிலை பராபரை என்று சொன்னால் சக்தியின் சொருப நிலை எனவே அனாதி சிவன் சக்தி ஆதி சிவன் சொல்றதுக்கு முன்னே அனாதி சிவன் வைக்கணும் அனாதி சிவன் சக்தி அது வர பொழுது ஆதி சிவன் ஆதி சக்தி என்று வரும் அதுதான் அதை எழுதியிருக்க பராபரன் பரம்ன்றது கொஞ்சம் குழப்பமா இருந்தா அனாதி சிவன் சக்தி அனாரி சிவன் என்பது பராபர சிவன் அனாரி சக்தி என்பது பராபரை அனாரி சிவன் அனாரி சக்தி என்று சொன்னால் கொஞ்சம் புரியும் சிவன் சொல்றோம் உங்களுக்கு நான் சொன்னது அமரர் பிரான் என்று சொன்ன அவன் மகாதேவன் முதல்வன் என்று சொன்னால் அவனுடைய தலைமை பரம்பரன் முதல்வன் அவர் பரம்பரன் என்று சொன்னால் தத்துவ நிலை சொன்னோம் அதுக்கப்புறம் எந்தைன்னு சொல்றதுனால எந்தைன்னு சொல்றாரு அறிவிக்கும் நிலை நம்முடைய கலந்து அறிவிக்கின்றான் எப்போ அப்பா மாதிரி சொல்றான் தந்தை சொல்வது போல அவன் சொல்றான் உயிரில் கலந்து அறிவிக்கும் நிலை விடியா விளக்கு என்றால் முற்றுணர்வு அவனுக்கு அந்த உணர்வு மாறாமல் இருக்கிறது முற்றுணர்வு என்று புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு சொல்றாரு அந்த மாதிரி நிலை அவனுக்கு இருக்குதா என்றால் புலன்களாலும் பொறிகளாலும் அகப்பட்டு கொண்டிருந்தால் அவையெல்லாம் கலங்குகின்ற ஒரு காலம் வரும் பெருவாருக்கு புலன்களாவது ஒன்னாவது ஒண்ணும் கிடையாது எனவே அவன் அறிவு தீட்சணியமாக எப்பொழுதுமே விடியா விளக்காக ஒற்றுணர்வாக இருக்கிறது என்று அந்த அந்த சொற்களை வைத்து ஒண்ணு அவருடைய தத்துவமாக அவர் சொல்றார் திருமூலன் அதனால தான் அதை எழுதியிருக்கிறோம் எந்தை என்றால் உயிரில் கலந்திருக்கின்ற ஒரு அறிவிக்கின்ற நிலை விடியா விளக்கு என்றால் உற்றுணர்வாக இருக்கின்ற பெருமானுடைய நிலை அப்ப மகாதேவன் முதல்வன் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு இவ்வளவு தகுதியுடைய பெருமான் சொன்னா அவனை விரும்புறதுல என்ன தவறு இருக்கிறது என்றார் விரும்ப தடை வருமா விரும்புகின்றேன் என்றார் அப்புறம் தான் அழகா பாடுறார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் பேரகட்டு இப்படி ஒரு பேரா அவரு அப்படி ஒரு பேரா என்ன பேர்னா எது ஒன்னால வச்சு இல்ல எது ஒன்னாலும் ஒரு குறிப்பிட்ட பேர்ல அடங்க மாட்டான் அந்த ஆளு அவனுக்கு அவனை விருப்பமாக என்ன பேர் ஒண்ணாலும் தலைவியே தோழியே நீ அவனை விரும்புறா இல்லையா எதை ஒன்னாலும் சொல்லி கூப்பிடு அப்படி ஒரு அப்படி ஒரு ஆளவன் எந்த எல்லாரும் அவனை விரும்புகின்ற என்ன சொல்றாங்க எல்லாம் எந்த பேர் வேணாலும் சொல்றாங்க எனவே அவருடைய பெயர் முன்னம் அவருடைய நாமம் என்னான்னா அதோ சொல்லதையா அது என்ன எத்தனையோ பேர் இருக்கு அவர் என்ன சொல்றதுன்னு தோழி சொல்றாளா சரி மூர்த்தி அவனுக்கு வண்ணம் என்ன எப்படியா எப்படி இருப்பா அத சொல்ல முடியுமா அவன் அருவமா அருவமா உருவமா யோக வடிவமா வேக வடிவமா பிச்சா பிச்சைக்காரனா பிச்சாடனா எதுவும் தெரியாது அவன் வண்ணம் எதுவும் தெரியாது எப்படி ஒன்னாலும் இருப்பான் அவன் மூர்த்தி அவன இருக்கும் வண்ணம் சரி ஊர் தான் சொல்லி என்ன ஊர் அப்படின்னா ஆறு ஊர்னார் ஏதோ ஒரு ஊர் எங்க எல்லாம் ஊர் தான் பின்னை அவனுக்கு ஆரூர் கேட்டாள் இப்படி ஒருத்த இருப்பானா அப்படின்னு ஐயோ அவன் பயிற்சிக்காரண்டி நாளான் தோழி அவனை போய் வணங்குறையே விரும்புறையே அவன் பைத்தியக்காரன் பயிற்சிக்காரனா அப்ப நான் பயிற்சிக்காரைய போயிடுறேன் அப்படின்னா அவன் பயிற்சிக்காரன் நான் பயிற்சிக்காரைய போயிடுறேன் என்றார் எவ்வளவு அழகா அந்த அக அகப்பொருளை எவ்வளவு அழகா பாலிருக்கிறார் பெரும் பெருமானுக்கு எந்த உருவம் கிடையாது எந்த வடிவும் கிடையாது எந்த பெயரும் கிடையாது அப்படி விரும்புகிறாள் ஒரு தலைவி என்று வைத்து அவனை விரும்பினால் பெருமானை விரும்பினால் அவனாகவே மாறுவோம் அவன் வண்ணமாகவே மாறுவோம் என்பதைத்தான் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் என்று சொல்ற அதெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு அதுபோல எப்படி ஒண்ணாலும் கூப்பிடலாம் அவனை விரும்பலாம் இப்படி இருக்கிற தகுதியுடையவனை யார் விரும்ப மாட்டார்கள் எல்லோரும் விரும்புவார்கள் என்பதை அவங்க அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கிய முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்த விடியா விளக்கு என்று மேவிர்கின்றேன் அடுத்த பாடல் பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து உருங்கவல்லார்க்கு திரை பசு பாவச் செடுங்கடல் நீந்தி கரை பசு பாசமும் கடந்து எய்தலாமே பசு என்பதை வைத்துட்டார் பசுபாசம் என்று சொல்ல வைத்துட்டார் முதல்ல பறையின்றார் முதல்ல பறையினார் பறையின பராசக்தி பராசக்தி எப்படி என்றால் தன்னின் வேராகார சக்தி அவனும் சக்தியுமாக இருப்ப தன்னின் வேறாகார சக்தி பசுபாசம் பசுபாசம் தன்னின் வேறானது தன்னின் வேறானது ரெண்டுக்கும் வந்தான் நாதன் தன்னை விட்டு பெரியாதவருக்கு நாதன் வந்தான் தன்னைக்கு வேறாக இருக்கிறதும் வந்தான் நாதன் தன்னின் வேறாகிய பசு பாசம் தன்னின் வேறாகார சக்தி ரெண்டுக்கும் வந்தான் நாதன் அந்த நாதன் தலைவன் அர்த்தம் பறை பறைக்கு நாதன் பசுவுக்கு நாதன் பாசங்கற்கு நாதன் அடுத்த அங்க நம்ம விளக்கம் எழுதியிருக்கிறோம் பறைக்கு நாதன் சக்திக்கு நாதன் என்பதுதான் பாகம் பிரியாத நிலை அது ஒன்றாய் இருக்கிறான் என்பதற்கு உள்ள நிலை சக்தியும் மவனமாக இருக்கிறான் எனவே இருக்கிறான் அந்த சக்தியோடு தான் நம்மோடு கலந்திருக்கிறான் பெருமான் உயிரோடு கலந்திருக்கிறான் இல்லையா அந்த சக்தி தானே திருவருள் தான் நமக்கு கலந்திருக்கு எனவே சக்தியிலே பிரியாமல் இருப்பதாலே அது ஒன்றாயின சக்திக்கு நாதன் என்பதுனால ஆன்மாக்களை விட்டவன் போகல சக்திக்கு நாதனாக இருப்பான்னு நமக்கும் நம்ம நம்மளுடைய உயிரிலும் கலந்து சக்தியார் எனவே அது ஒன்றா இருக்கிறான் பசுக்களுக்கு நாதன் பசுக்களுக்கு நாதன் என்றால் எல்லாவற்றையும் அறிவிக்கின்றான் எல்லாம் அறிவிக்கின்றான் இயக்குகிறான் எனவே அவர் பசுவுக்கு நாதன் பசுபதி என்று வார்த்தையை சொல்றோம் பசுவுக்கு நாதன் அது உடனாயிருக்கிறான் பசுக்களுக்கெல்லாம் உடனாயிருக்கு பாசங்கற்கு நாதன் பாசம் என்பது வேறானது எனவே இயக்குகிறான் வேறாக இருந்து இயக்குகிறான் அப்போ ஒன்றாய் வேறாய் உடனாய் ஒன்றாய் இருப்பது சக்தியோடு ஒன்றாய் இருந்து அவன் நாதனாக இருக்கிறான் உடனாய் என்று சொன்னால் ஆன்மாக்களுக்கு உடனாய் இருக்கின்றான் அவன் வேறாய் என்று சொன்னால் பாசங்களுக்கு இருக்கிறான் நம்ம அத்வைத்த சொல்ற பொழுது நமக்கே ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கான்னு நம்ம சொல்ல போறோம் அது உதாரணம் சொல்றோம் எப்படியோ ஒன்றாய் இருக்கிறான் வேறாய் இருக்கிறான் உதாரணம் சொல்ல போறோம் அது வேறு நிலை இங்கே பறை பசு பாசத்துக்கு நாதன் சொன்னார் இல்லையா அந்த மூன்றுக்கு நாதன்னா எப்படி பராசக்திக்கு நாதன் என்று சொன்னால் சக்திக்கு நாதன் என்றால் அவன் ஒன்றாய் பசுவுக்கு பசுபதி என்று சொன்னால் உடனாய் பாசங்களை இயக்குவதாலே அவன் வேறாய் இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒருவனை உள்ளி உள்ளி என்றார் முன்னாரு முதல்வனை முன்னாரு அங்க இங்க உள்ளுதல் உள்ளுதல்னார் தியானித்தல் நர்த்தம் நினைத்தல் நர்த்தம் நாதரை உள்ளி உரை வல்லா உள்ளுதல் உரை ரெண்டு சொன்னார் உள்ளுதல் நினைத்தல் மனம் உரை என்றால் சொல்லுதல் மனத்தினால் ஒருமை நிலை மனத்தினாலே ஒருமைப்பாடு சொல் பேசாமல் ஒருங்குதல் மௌன நிலை ரெண்டு சொல்ற நினைப்பதும் உரைப்பதுமாக பசுபாசநாதனை பசுபாசநாதனே ஒருங்க வேண்டும் பசுபாசத்துன்னு போட்டரங்க பசுபாசம் அல்ல பசுபாசத்து ஒரு நாதன் அவனிடத்தே ஒருங்க வேண்டும் ஏன்னா பறை பசு பாசத்துக்கெல்லாம் நாதன் அவனை நினைத்து சொல்லை மறந்து அல்ல சொல்லை கடந்து பசு பாசத்துக்கு நாதனாக இருக்கின்ற அவனிடத்திலே ஒருங்க வேண்டும் ஒருமைப்பட வேண்டும் தியானத்தினாலே ஒருங்க வேண்டும் அப்ப உள்ளுதல் என்பது மனம் நினைத்தல் பாக்குறோம் உரை மொழி நமக்கு தெரியும் ஒருங்குதல் என்பதுனாலே தியான முறையிலே ஒருமை நினை அவனுக்கு வரணும் உருங்க அப்படி உருங்கினால் என்ன சொல்றார் பசு பாவ செடுங்கடல் அது வேற சொல்லிட்டாரு செழுங்கடல் பசுவினுடைய பாவ பாவச்செழுங்கடல் என்றால் பாவத்தினாலே வருகின்ற பிறவின் அர்த்தம் பாவச்செழுங்கடல் என்றால் ரொம்ப பெரிய கடல் அது எல்லா விதமான ஆழம் இருக்கும் ஒன்ன தொல்ல பண்ணும் கடல்ல என்னென்ன இருக்கோ அவன் செழுங்கடல் அது வற்றிய கடல் அல்லது நல்ல வளமான கடல் அதை பாவம்னர் யாருக்கு பசுக்குனர் ஆன்மாக்களுக்கெல்லாம் அதுக்கு செழுங்கடல் பாவச்செழுங்கடல்னர் அவ பிறவி என்பது பாவம் தான் நம்ம சொல்றோம் வினைன்னு சொல்றோம் அது நல்வினையாலும் பாவம்தான் தீவினையாலும் பாவம் எனவே எனவே பாவச்செழுங்கலன்னு சொல்லிட்டார் வினையால் வருவதனாலே அதை பசுக்களுக்கு ஆன்மாக்களுக்கு வருகின்ற செழுங்கடல்னர் அந்த செடுங்கடல் என்றால் நீந்த முடியாதுன்னு அர்த்தம் அந்த கடல்ல அவர் பெரும் திருவாசகத்தில் பற்றொன்றுமின்றி கரியை நேர் துவர்வாயர் என்னும் காலாறு கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயிமாகின்ற எண்ணி அஞ்செடுத்தின் புலம்பெடுத்து கிடைக்கின்றன பாண்டார் அந்த கடலை மொத்தமா சொல்லிட்டாரு கடல்னு சொல்லாம கடலா தனியா விழுந்துட்டேன்ன தனியனே என்ன தனியா விழுந்துட்டேன் ஒரு கோஷியா விழுந்தா கூட பரவாயில்ல கத்தி கத்தி ஏதாவது ஹெல்ப் கிடைச்சிடும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க ஏதாவது வந்துடும் கப்பல் விழுந்த போது என முழுகுதா இல்லை விமானம் விழுதா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் உண்டு உடனே எல்லாம் மொத்தமா விழுந்தாச்சு இவன் தனியா விழுந்தா எங்க கத்துறது இல்லையா தனியனே என்ன பிறவி என்பதுல தனியா மாட்டிக்கிட்டு தனியனே பெரும் பிறவி பப்வம்ன பெரும் பிறவியா இருக்கு கடல் எவ்வ தடந்திர எவ்வம் என்றால் துன்பம் பல வகையான துன்பங்கள் துன்பமாகிய பேரலை தடந்திரை என்றால் பேரலைகள் சுனாமி மாதிரி அது பேரலை வீசுதான் துன்பமாகிய கலை எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு தூக்கி தூக்கி போடும் நீண்ட முடியல எற்றுண்டு பற்றொன்றுமின்றி என்னடா எதெல்லாம் பிடிக்கலான்னு பார்த்தா கனியை நேர் துவர்வாயர் என்னும் கால் வருதான் அழகான பெண்கள் என்ற புயல் வீசு தந்தது அங்க பெரிய கனியை நேர் துவர்வாயர் என்னும் காலால் கால்னா காற்று காற்று வீசுதான் அலை வீசுது புயர்காற்று வீசுதா காலாறு கலக்குண்டேன் சரி எப்படியா தப்பிக்கலாம் தான் காமம் என்ற வான் பிடிச்சிக்கிட்டான் காமம் என்ற தப்பிக்கவே வழி கிடையாது அலை தனியா மாட்டிக்கிட்டோம் அலை அடிக்குது காற்று அடிக்குது காமவான் சுரவின் வாய்ப்பட்டேன் இனி என்ன உயுமாறு இனி எங்கடா நம்ம உழைக்க போறோம் எங்கடா உழைக்க என்று எண்ணுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சின்ன மர கட்ட மாதிரி ஒரு சின்ன கட்ட மாதிரி ஒன்று வருதா புனை அது அஞ்செடுத்துன்னு வந்தது அஞ்செடுத்து புனை பிடித்து கிடைக்கின்றேன்ன எனக்கு இந்த அலைச்சல்ல நான் நினைவே கிடையாது புடிச்சிட்டு அப்படியே மயங்கி கிடக்கிறேன் நான் பிடிச்சிட்டு சொல்ல கூட இல்லை அஞ்சு எடுத்து கூட சொல்லலை அஞ்செடுத்து என்று ஒன்று இருக்கிறதல்லவா என்பதை பிடித்து கொண்டு கிடைக்கின்றேன் என்ன முனைவனே முதல் அந்தம் ஆதியெல்லாம் அல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் முருகன் என்ற நான் என்னப்பா பண்ணேன் ஒண்ணு அஞ்சு எடுத்து அர்த்தம் தெரிஞ்சு படிச்சனா அர்த்தம் தெரிஞ்சு சொன்னனா இவ்வளவு இக்கட்டு ஏதோ ஒன்று அஞ்சு இருக்குதே என்று நான் சொன்னேன் அவ்வளவுதான் அதனுடைய பொருள் தெரிந்ததா இல்ல உண்மையில அன்பினால சொன்னனா இவ்வளவு துன்பப்படுகின்ற அந்த துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு யாரோ சொன்னாங்கன்னு சொல்வது போல நான் சொன்னேன்னு தவிர உண்மையா அன்பில் சொல்லுறது தப்பிப்பதற்கு ஒரு வழி என்று நான் பிடித்தேன் ஆனால் முனைவரே நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முதல் அந்தம் ஆதியில்லா மல்லல் கரை காட்டினாய் பலமான முத்திக் கரையை கொண்டு வந்து சேர்த்தாயப்பா இன்பவாயி ஒரு கரையை கொண்டு வந்து சேர்த்தாயே முருகனேர் மூர்கன் நான் முர்கனம் முதலையும் கொண்டது விடான் உயிருக்கு இருக்கின்ற பாசத்தை விடாதவன் நான் முதலை போல பாசத்தை விடாத மூர்கன் நான் என்னை கொண்டு வந்து நீ சேர்த்திருக்கிறேன் பாரு இல்லையா வள்ளுவர் பிறமி பெருங்கடல் ஒரு வார்த்தை சொன்னார் அவ்வளவுதான் சொன்னார் பெரிய விளக்கமாக மாணிக்க வாசகர் அந்த கடல் என்றால் என்ன என்பதை அவர் சொன்னார்னு பார்க்கும் சங்க இலக்கியத்துலாம் கூட இருக்குது கடலை பற்றி சொல்றாங்க வாழ்க்கையில துன்பம் வருகிற பொழுது அது எந்த துன்பம் கடல் விழுந்தது போலன்னு சொல்லுவாங்க கடல்ல விழுந்த துன்பம் போல பொதுவா சொல்லுவாங்க இந்த மாதிரி விளக்கம் சொல்ல மாட்டாங்க கண்ணில் ஊமன் கடற்பட்டாங்கன்னு வரும் கண்ணில்லாத ஒரு ஊமை கடல்ல விழுந்தா எவ்வளவு துன்பமோ அது போல கண்ணும் தெரியாது வாயும் பேசாது அப்படிப்பட்ட ஒரு கடல்ல விழுந்தா என்ன ஆகிறது அது போலதான் அவனுக்கு உதாரணம் இருக்குது ஆனா அந்த பெருமி பெருங்கடலை இவ்வளவு விளக்கமாக இதெல்லாம் நமக்கு துன்பம் புயல் காற்று வீசும் வான் சுறாமின் அங்கு இருக்கும் அலைகள் வீசும் இதையெல்லாம் கடந்து வரணும் நீச்சல் முடியாது சாதாரண நீந்த முடியாது அதிலே நீந்தி வரணும்னா நம்மளால முடியாது வேறு ஒரு துணை வேண்டும் நீயா நீந்த முடியாது அப்ப பிறவி என்பதில் நீயா நீந்த முடியாது என்றால் அந்த வினை பெருங்கடலை நீந்துவதற்கு அஞ்செடுத்தினுடைய துணைதான் வேறு ஒன்றும் கிடையாது அது எளிமையான துணை அஞ்சு எழுத்து என்பது பெரிய வெறும் சாதாரண ஒரு எழுத்து அல்லது மந்திர எழுத்து சின்ன எழுத்து தான் அதெல்லாம் அஞ்சு எழுத்து தானே அதை பிடித்து கொண்டால் பெரும் பிறவி கடல் நீந்தி விடலாம் என்று அவர் சொல்றார் அதை நம்முடைய அப்பர் பெருமான் செய்து காட்டியிருக்கிறார் அதே கடல்ல தான் அவர் விழுந்தார் அதுவும் கல்லல் வேற கட்டி போட்டாங்க அவர் சொல்றார் கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சி இவராவது பெரும் பிறவி ஒண்ணுமேலாம் விழுந்துட்டார் அந்த அவரை என்ன பண்ணான்னு பாவீங்க கல்லுல கட்டி போட்டாரு கல்லுல கட்டி போட்டா நற்றுணையாவது என்ன அதை வாக்கு நமக்கு இருக்குது அல்லவா நற்றுணையாவது நற்றுணை பூட்டி ஒரு கடையில் பாய்ச்சினும் நற்றுணையின்னு சொன்னார் மிதந்து வந்தார் நம்ம நேரடியா பார்க்கும் அது அப்படியே பாடுற பல இடங்களை பாரு கல்லினோடு என்னை பூட்டி அவன் கையர் ஒல்லை நீர்முக நூக்க என் வாக்கினால் நல்ல நாமன் நபித்து உய்ந்தேன் என்ன அருமையான அகச்சான்று பெருமான் தான் என்னை காப்பாற்றினான்னு அந்த ஐந்து எழுத்த சொன்ன நான் வெளியே வந்துட்டேன்றாரு சேக்கிரா அதை அதை வச்சு நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாரு நமக்கு ஒரு ஊசி போடுறாரு இன்ஜெக்ட் பண்றாரு நமக்கு நீங்க அதை பார்த்து பேசதான் நினைக்காதீங்க அவருக்காவது ஒரே ஒரே கல்லு ஒரே கடல் அது சாதாரண கடல் தண்ணீர் கடல் நீ இருப்பது மூணு கல்லு கட்டியிருக்கான் பெருமாள் மூன்று கல்னு இருப்பது பிறவி கடல் அப்படின்னு அவராவது சாதாரண கடல் ஒரு கடல் அவரை ஏற்றுவதற்கு உரைக்க வேண்டுமான அது என்ன சொல்லணுமா அவசியம் கிடையாது நமக்கு வருபவக்கடல்னார் இருவனை பாசம் மும்மலக்கல்னார் ரெண்டு வினை நல்ல வினை தீவனை நல்ல கைத்தலை ஒரு கயிறு இல்லை நமக்கு ரெண்டு கயிறு கட்டார் இருவனை பாசத்தினாலே கட்டியாச்சு மூன்று கல்ல கட்டியாச்சு போட்டது எங்க கடல் இருவனை பாசம் மும்மலக்கல் ஆத்தரின் வருபவக்கடல் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து அதுக்கே அஞ்செழுத்து உதவுது இந்த மாதிரி பிறவிக்கடல் இருந்ததற்கே அஞ்செழுத்து உதவுன்னு சொன்னா அப்பருக்கு ஒரு கடல் அந்த ஒரு கடல் கரை ஏற்றுவதற்கு உரைக்க வேண்டுமான அவர் பெருமான் தப்பிப்பதற்கு சொல்லணுமான்னு சொன்னார் அதனால இந்த திரைக்காக சொன்னேன் திரை பசு பாச செழுங்கடல் பாவச்செழுங்கடல் பசுக்களுக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட பிறவியாகிய பெருங்கடல் அது அங்கிருந்து எங்க வரணும் நீந்தி வரணும் செடுங்கடல் நீந்தின நீந்தினா கடந்து நர்த்தம் கடந்து வரணும் அதுக்கெல்லாம் யார் துணை பெருமான் தான் துணையினர் வந்தால் எப்படி நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார் அவனையே நினைச்சிட்டு இருக்கணும் உலக வார்த்தைகள் பேசக்கூடாது உலக வார்த்தைகளை பேசக்கூடாது அவனையே நினைக்கிற பொழுது உலக வார்த்தை இல்லாமல் மறைந்து போகணும் நல்லா மறந்து போகணும் ஒரே நினைவாக அவனுடைய நினைவே இருந்தால் உறைந்த தான் கரை கிடைக்கும் கரை என்பது முத்திக் கரை பரமுத்தியாய கரை பசு பாசம் கடந்து எய்தலாம் பாசத்தை கடக்கலாம் பசு பாசங்களை கடந்து கரையை எய்தலாம் பாசக்கடலை கடந்து பசுக்கள் கரை எய்தலாம் என்றால் முத்திக் கரையை கடக்கலாம் என்று அதை எழுதியிருக்கிறோம் மனமொழி மெய்கள் என்ற மூன்றினாலும் ஒடுங்க வேண்டும் உள்ளி உரை பாசம் என்று சொன்னார் இந்த பாசம் என்பது அங்க பாசத்தினால் வந்த உடம்பு ஆணவத்தாலும் கர்ம வினையாலும் வந்த உடம்பு எனவே உள்ளி உரை பசு பாசம் பாசம் என்பது உடம்பை அப்பா எழுதுறாங்க வினையால் வந்த உடம்புன்ற உடம்பு கரை பசு பாசம் கடந்து எய்தலாம் செழுங்கடல் என்பதனால அதனுடைய ஆடம் தெரியாது அகலம் தெரியாது இந்த பிறவி கடல் அதுக்கு என்ன கரை எப்ப முடியும் அதனுடைய ஆழம் என்ன தெரியாது அதனால கடல்னு சொன்ன நாம எவ்வளவு விலை செய்திருக்கிறோம் எத்தனை பிறவி நமக்கு எதுவும் தெரியாது எல்லா பிறப்பும் பிறந்தேன்னு அவரே சொல்றாருன்னா நமக்கே அப்படி எல்லா பிறப்பும் தான் இருக்கு இல்லையா ஒரு பிறப்புல கொடுத்துட போறாருன்னா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அவரே சொல்றாரு எனவே அப்படி செடுங்கடலாக கரையற்ற ஒரு கடலா இருக்கிறது அதனால் அங்கே சேர்ந்தால் எய்தலாம் எய்தலாமே கவலைப்படாதீங்கப்பா இருப்பது கடல் தான் ஆனால் அந்த கரைக்கு நீங்கள் வரலாம் முத்தி கரைக்கு வரலாம் அந்த சந்தேகப்படாதீங்க ஆனால் செய்ய வேண்டியதெல்லாம் நிபந்தனை என்ன எப்படி பறை பசுபாசத்து நாதனை உள்ளி உரை பசுபாசத்து உருங்கவல்லாருக்கு திரை பசுபாச பாவ செடுங்கடல் நீந்தி கரை பசுபாசம் கடந்து எய்தலாம் கடலை கடந்து கரை எய்தலான் படிக்கணும் தெழுங்கடல் நீந்தி அதை கடந்து கரை எய்தலாம் கரை என்பது முத்து முத்தி கரை எய்தலாம் சிவபரத்தும் பற்றி தூரம் பேசுற நாற்பத்தி அஞ்சு பாட்டு சொல்லியிருக்கிறார் ஒரு பாட்டு நிறைவா சொல்ல போறார் அடுத்த பாட்டு நிறைய போகுது எல்லாவற்றையும் சொல்றவர் உங்களுக்கு எப்படி அந்த முத்திக்கு வர வேண்டும் என்பதற்கு சொல்றார் பெருமான் பரத்துவம் அவன்தான் வீடு பெயற்றை திறகின்றான் வேற யாரும் கிடையாது வேற எங்கே எண்ணை நீங்கள் வீடு வீடு தர முடியாது பிறவியை கடக்க முடியாது அதனால் இடை அதாவது இன்டெரக்டா அந்த பரத்துவத்தை சொல்றார் அப்படிப்பட்ட மேலான தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அல்லவா வேறு தெய்வத்தை வணங்கக்கூடாது என்றுதான் சொன்னார் சொல்லிட்டு தான் நிறைவாக அந்த பாட்டை சொல்றார் இப்படிப்பட்ட பெருமானை எப்படி நாம் வணங்க வேண்டும் சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவருதானே வேற என்னைக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு என்ன தெரியும் பெருமான் எனக்கு கிடைச்சிட்டான் எனக்கு கிடைத்து விட்டான் என்று சூடுவேன் நெஞ்சிடை வைப்பேன் பிரான் என்று பாடுவேன் பன்மலர் தூவி நான் ஆடுவேன் அமரர் பிரான் என்று நாடுவேன் இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது இதெல்லாம் நம்ம செய்ய சொல்றாரு அவர் அவர் செய்யறாரு ஏன்னு சொல்றாரு இதெல்லாம் செய்யணும் இவ்வளவு பெரிய பறவை குழந்தைக்கு வேண்டியது கிடைச்சுன்னு வச்சுங்களேன் என்ன குதிக்குது அப்பா போற போது அது வாங்கியாப்பான்னு சொல்லுது போய் மார்க்கெட்ல வாங்காம தர்றோம் வெளியே போயிட்டு வந்து வாங்கிட்டு வரோம் பார்த்த உடனே எவ்வளவு குதிக்குது அந்த மாதிரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பெருமா நமக்கு கிடைக்கிறாருன்னா என்னெல்லாம் பண்ணலான்ற சொல்லலாம் சாதாரணமா உற்ற முடியாது இல்லையா சாதாரண பொருளாதுன்ற அதுதான் சொல்றாரு இறைவனை அதாவது இறைவனாய சிவனை அறிகின்ற முறைன்னு உங்களுக்கு எழுதியிருக்கிறது சூடுதல் நெஞ்சிடை வைத்தல் பாடுதல் பன்மலர் தூவி பரவுதல் ஆடுதல் பிரான் இவனே என்றே நாடுதல் இதான் அடிப்படை உங்களுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கிறேன் சூடுதல் என்ற பொழுது மாணிக்க வாசகரே பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இல்லை ரெண்டு சொன்னார் அந்த ரெண்டு பாருங்க சூடுவன் பன்மலர் தூவி பணிந்துன்றார் சூடுவேன் என்றால் பெருமானுடைய திருவடியே மலர் என்று சூடுதல் சென்னையிலே சூடுதல் என் சென்னையிலே அவன் இருக்கிறான் தலையிலே இருக்கிறான் என்று எண்ணுதல் அதான் சூடுதல் திருவடி தேறு எண்ண வேண்டும் அப்போ பெருமானை எண்ணுகிற பொழுதே பன்மலர் தூவுகிற பொழுதே அவன் திருமணி நம்முடைய தென்னையிலே இருக்கிறது என்று நீ என்ன வேண்டும் அதை செய்கிறார் பெருமான் சூடுவன் அதுதான் அவர் சொல்றார் பணிகளை பாதமலர் சூடுகின்றலைன்ன ஒரு பொருளை அதிகமாக நேசிக்கிற பொழுது எப்படியெல்லாம் அன்பு நிலை மாறுபடுத்துங்க சொல்ற குருவுக்கு ஏன் பாத பூஜை செய்கிறோம் அவ்வளவு மதிக்கிறோம் அவரை அவருக்கு நாம் என்ன செய்ய முடியும் எனவேதான் திருமந்திரத்துல மகேஸ்வர பூஜை பெருமானுக்கு செய்கின்ற சிவபூஜை போலவே குரு பூஜை சொல்லியிருக்கிறார் மகேஸ்வர பூஜைன்னு சொல்லியிருக்கார் மூன்றையும் ஒன்னா வச்சு சொல்றார் குரு பூசை சிவபூசை மகேஸ்வர பூஜை என்று மூன்று சொல்றார் அப்ப குருவை அப்படி வன் என்ன சிவனடியாரா என்ன வேண்டுமல்லவா அப்ப சூடுகின்றலையின் இன்னும் பெருமானை பார்க்கிற பொழுது எப்படி முடியும் இல்லை பெருமான் அதான் சூடுகின்றலையினர் அது முதல்ல சூடுதல் முதல்ல சூடுவன் என்று சொன்னார் சிவபெருமான் தான் தலைவர் என்று முதல்ல திருவடியை மலர கொள்ள வேண்டும் முதல்ல இப்ப பெண்களாகி நீங்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அவன் எடுத்த உடனே முதல்ல தலையில பூ வச்சுக்கணும்ன்றீங்க இல்லையா முதல்ல தான் பூல நேற்று என்னாச்சு நேற்று ஒரு அந்த சக்தி இருக்கிற அவனுக்கு தெரியும் அவங்க விழாதான் ஒண்ணு அவன கூட வந்தான் எங்க உறவுக்காரன் முன்னாலே நான் நேற்று எந்த கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டு மணி ஒன்பது மணிக்கு அவன் வீட்டுல சொல்றான் எங்க பூவில்லைங்க தலைக்கு நாளைக்கு போய் வைக்கிறதுக்குன்றா சாயங்கல்லாம் இருந்தா சொன்னா போய் பக்கத்துல வாங்க இருக்கு பக்கத்துல வாங்கலாம் இப்ப போய் எல்லாம் கிளாஸ் எல்லாம் மூத்திட்டு மேல போற நாளைக்கு பூ இல்லை என்று அப்படி என்ன சரி போற போது வாங்கிக்கலாம் அப்படின்னு போற போது வாங்கிக்கலாம்னா நாங்க கூட போயிட்டே இருக்கிறேன் காரணம் நான் மறந்தே போயிச்சேன்னு நேரா கொண்டு போய் அங்கே வீட்டுல வந்து சொல்றான் இன்னைக்கு சீமந்தத்துக்கு போனேன் தலையில பூவே இல்லாம போனேன் அப்படின்னு அண்ணா என்னடா வாங்கி கொடுக்கலைய மறந்து போய் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குது அவரு பாட்டு திருமந்திரம் பேசுவார் அது பேசுவார் அது ஞாபகம் அடுத்து கிளாஸ் எப்போ அதெல்லாம் யோதிக்கிறார் தரோம் ஒரு முடம் பூ வாங்கிக்கொடுமே போனமே ஒரு விழா போறமே இல்லை இதெல்லாம் வீட்டுல நடக்கிற அர்ச்சனை எனக்கு இல்லையா அர்ச்சனை பாட்டே ஆகும்னா மாதிரி இங்க நம்ம நடக்கும் எது சொல்றாரு மங்கள பொருளாக பெண்களுக்கு முதல்ல சூடுவது அல்லவா அது அதுபோல் பக்தியுடையவர்களுக்கு முதலாவதாக பெருமான் திருவடியை சூடுதல் அதுதான் நமக்கு முதல் அது எப்படி சொல்றாங்க மகா சன்னிதானங்கள்லாம் போய் வணங்கினா அவங்க தலையை வணங்க மாட்டாங்க வணங்க மாட்டாங்க அவங்க பெசாமதான் இருப்பாங்க நாம நாம என்ன நினைப்போம் நாம வணக்கம் திம்பர் அப்படியே நிக்கிறார்பா அப்படின்னு நினைப்போம் உங்களை என் அடியார்கள் வணங்கினால்தான் ஒருத்தர் தலையில வணங்கணும் இப்ப நான் உங்களை வணங்கினா நீங்க வணங்குனா உங்களை மகா சன்னிதா நம்ம அப்படியே பிடி விட பெசாமதான் அப்படி இருப்பா பெசாம உட்கார்ந்து அது என்ன காரணம்னு சொன்னா இப்ப இருக்கிறவங்க அப்படி இருக்காங்களா இல்லையா அது வேற விஷயம் அது என்ன அது என்னன்னு சொன்னா எப்பொழுதுமே பெருமானுடைய திருவிடையை தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே நினைவாக இருக்காங்க அதே நினைவா இருக்கிற பொழுது அவங்க அப்படி வணங்கினால் உங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துடும் பெருமான் திருவடி இருப்பதாலே அவங்க தலை வணங்கக்கூடாது அதனால் அப்படியே இருந்து கொண்டு வணங்கிய உடனே சிவார்ப்பணம் சொல்லிடுவாங்க பெருமானே என்ன வணங்குறப்பா உணதாபா வணங்குறாங்க என்று சிவார்ப்பணம் என்று சொல்லிடும் அதுதான் அவர்களுக்கு சொல்ற முறை அதுதான் சொல்லுவாங்க குருவை சிவன் என்று சீடன் கருதலாம் குரு தன்னையே கருதிக்கொள்ள நான் சிவன் தான் சொல்லக்கூடாது என்ன அழகா சொல்லியிருக்காங்க சீடனெல்லாம் சேர்ந்து குருவே சிவனேன்னு சொல்லிட்டு போனான் அதான் அவங்கெல்லாம் நம்ம சிவன் சொல்றாம்பா நாம சிவன் தானோ என்று எண்ணிக்கொண்டு அகம்பிரமாசி மாதிரி நான் சிவன் சொல்லக்கூடாது குரு அப்படி எண்ணக்கூடாது குருவை சீடர்களை எண்ணலாம் அதுபோல குருவுடைய சிவனுடைய சிவனுடைய திருவடியெல்லாம் எல்லாம் அவன் மேல இருக்கிறதுனால வணங்குற பொழுது அவங்க தலை வணங்குவது கிடையாது என்றெல்லாம் இப்படி மரபு சொல்றாங்க அதான் முதல்ல சூடுதல் எப்பொழுதுமே பெருமாறுடைய சூடுதல் அப்பூதேடிகள் நாயர் அப்பூதியாரை பற்றி பாடுறார் அதெல்லாம் நீங்க இதெல்லாம் எப்படி அவங்க பாடினாங்கன்னு தெரியல இதெல்லாம் எப்படி இணைக்கி அவங்க ஞாபகம் வந்து பாடுறாங்கன்னு தெரியல இதெல்லாம் படிக்கிற போது நமக்கு ஞாபகம் வருது எல்லாம் அந்த மூத்த திருநாவுக்கரசை எழுப்பிடுறார் எழுப்பி திங்களூர்ல போய் பாடுகிறார் அப்பூதியாரை வைத்து பாடுறார் தேவாரத்துல ஆஹ் முதல்ல அந்த பாட்டு பஞ்சிக்கால் பஞ்சிக்கால் சிறக அஞ்சிப்போய் களிமலிய அடல் ஓம்பும் அப்பூதி அந்த ஊர் எப்படி பழனம் திருப்படனத்துல பாடுறார் பதிகம் பஞ்சிக்கால் சிறகண்ணம் பறந்தார்க்கும் பழனத்தான் எல்லாம் இருக்குதாங்க நிறைய ஒழிக்கின்றதான் பஞ்சிக்கால் சிறகன்னம் பரந்தாக்கும் படனு அஞ்சி போய் களிமலியே அடல் ஓம்பும் அப்பூதி அப்பூதியார் அழல் ஓம்புவார் அக்னி அக்னிகாரியம் அந்த அந்தனர் களிமெலியே ஊர் மக்களுக்கெல்லாம் வறுமை வரக்கூடாது துன்பம் வரக்கூடாது என்று அவர் அப்பூதியார் அடல் அஞ்சி அஞ்சிப்போய் களிமெலியே அடல் ஓம்பும் அப்பூதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கொடிய பெருமானை போய் பாடுற பொழுது பெருமானே உங்க திருவடி எப்படிப்பட்ட திருவடி தெரியுமா திருப்பழனத்தில் பாடுறார் பழனப்பெருமானுடைய திருவடி எது என்றால் உங்க திருவடி அப்பூதியாருடைய தலைய பூவா இருக்குது என்ன குஞ்சி பூவா என்றால் தலையில இருக்கிற பூ போல இருக்குது உங்களுக்கு திருவடி என்றால் உங்க திருவடி அவன்தான சூடிக்கொண்டிருக்கிறான் சூடி சூடிக்கொண்டிருக்கிறான் என்று அப்பூதியாரை சிறப்பிக்கிற பொழுது அப்பூதியாருடைய தலையிலே எப்பொழுதும் பூவாக வைத்திருக்கின்ற திருவடி அல்லவா அதை நாம் கொள்ளுவோம் அதை மணங்குவோம் என்று பாடுற இப்படி பாடு அப்ப அப்புதியார் மேல எவ்வளவு அவருக்கு அன்பு இருந்திருக்கு பாருங்க அந்த அப்ப ஒரு நாள் தான் அவர் சந்திச்சார் ஒரு நாள் தான் அவர் சந்திச்சார் அவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிட்டார் எப்படி அவரை எப்படி பார்த்திருப்பார் ஏன்னா அவர் குருவா இருந்தவர் அது வேற போய் தகராறு முதல்ல போற தகராறு அவர் வேறொரு பேர் எம்பா அது வேற தகராறு பண்றார் அது வேற சண்டை போடுறாரு என்னையா வேறொரு பேர் மங்களமாம் திருவேடத்து உடன் நின்று இவ்வகை மொழிந்தீர் எங்குறைவீர் நீர்தாம் யார் 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 நீ கேட்கிற யார் அவங்க குருவாக என்னுகின்ற அப்பர் நிற்கிறார் யார் யார்ன்ற என்ன அழகா அதுக்கு பதில் சொல்றார் சேக்கு சேக்கிறார் தான் பாட முடியாதல் என்ன சொல்றார் அவர் சொல்றார் பொங்கு கடல் கல் போந்து ஏறும் அவர் பெருமை அங்கன் அரும் உலகத்தில் அறும் அறியாதார் யார் உள்ளரை ஏன் கடல்லையை தூக்கி போட்டாங்க சவணர்கள் கல்லையே தப்பமாகடி மிரந்து வந்தார் ஊரெல்லாம் பேசுதே அவரை தெரியாத அவனுக்கு என்று அவர் கடல்ல மீது எல்லாரும் சொல்றார் பொங்கு கடல் கல் மிதப்பில் கல் மிதப்புனார் கல்லே மிதப்பா வந்ததா கடல் தப்பமா வந்தது போந்து ஏறும் அவர் பெருமை அங்க நரும் உலகத்தில் அறியாதார் யார் உடரே எங்குறைவிர்தாம் யார் மங்களமாம் தெருவேடத்து உடனின்றி ஒழிவு என்று அவர் வேற ஒண்ணும் சொல்லு இவ்வளவு பெருமையா நம்ம சொன்னா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அது நான் தாங்க வேற யாரும் உடனே சொல்லணும் இல்லையா என்ன பண்றா நீங்க சொல்றதெல்லாம் இல்லை நான் யார் என்றால் சைவத்தினுடைய பெருமை தெரியாமல் சமணத்திற்கு போய் அறிவில்லாமல் அங்க இருந்து அந்த உணர்வு தருவதற்காக அருள் பெரும் சூளையினால் தடுத்து ஆண்டு உய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் சிறுமையே என்ன போய் எப்படி போகிறீங்களே இது தெரியாமல் நான் அங்க போய் இருந்தேன் என்னை வலிந்து சூலை நோய் கொடுத்த நான் சாதாரணமா சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டேன் அவ்வளவு கடுமையானவன் நான் அழுக்கப்பட்ட துணியை துவைக்கிறாங்க இல்லையா போட்டு அடி அடி நடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அழுக்குப்பட்ட மனம் நான் சமணத்துல இருந்தேன் அது நீங்குவதற்கு பெரும் சூலை கொடுத்தான் அருள் பெரும் சூளைன்னார் யாருக்கும் வராத ஒரு சூளை கொடுத்தான் ஆனால் அதை அருளாலை கொடுத்தான் எனக்கு அருளு பெரும் சூளை எனக்கு அவன் அருளாலை கிடைச்சது அந்த சூலையினால் தடுத்து ஆண்டான் ஏன் குறிக்கிறார் ஞான சம்பந்தர்லாம் ஞானப்பால் கொடுத்தான்னா தான் வேற எனக்கு சூழையை கொடுத்தாதான் வர முடியும்னாலே அப்படிப்பட்ட கொடுமையானவன் நான் சிறுமையே தெருளும் இல்லாத தெளிவடில்ல தெளிவில்லாதவன் பெருமானை பற்றி தெளிவில்லாத ஒருவன் நான் தெரு தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்ன அழகா அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் தன்னை சேக்கிலார் தான் அப்படிலாம் பாட முடியும் அந்த அப்ப அவர் என்ன பக்கத்திலிருந்து பார்த்தாரான் சேக்கிலார் திருநாவுக்கரசர் எப்படியே தேற ரிப்ளை பண்ணிருப்பாரு இப்படி உயர்த்தி ஒருத்தர் வைக்கிறான் அடியான் அத எப்படி ரியாக்ட் அவருப்பார் வார்த்தைகள் எப்படி வந்திருக்கும் அவ்வளவு பண்பான வார்த்தைகளை சொல்றாரு பார்க்க அதெல்லாம் நமக்கு எது சொல்றேன் இங்க சூடுவன்னு ஒரு வார்த்தை சொன்னார் திருமந்திரத்துல நமக்கு அப்பல் பெருமான் அவர் எங்க வைக்கிறா அப்பூதியார இப்படி ஒரு அன்பு நம்ம மேல செலுத்திருக்கிறானே இப்படி ஒரு ஆள் இன்னும் சொல்லப்போனா பிராமணர் அந்தனர் வேதம் போதுகின்ற வேதியர் அந்தனர் அவர் வந்து இவரை குருவாக எண்ணி பாத பூஜை செய்து தண்ணீரை எல்லாம் புரோட்சனம் எல்லாம் புரோட்சனம் பண்ணி கொண்டு குடிக்கிறார் உள்ளும் உள்ளும் புரித்தார் ஆசமனம் பண்ணார் என்றார் எழுதுறார் உள்ளும் புரித்தான்னு வரு அவ்வளவு அன்பு செலுத்துகின்றானே என்று அவருக்கு ஏற்றவர் என்ன ஆயிடுச்சு படலத்திலே வைத்து பாடுகிற பொழுது அதை வைத்து பாடுகிறார்கள் அது அகப்பாட்டா பாடுறார் வஞ்சித்து என் வளைகவன்தான் வாரானே ஆயிடினும் என்று அந்த பாட்டு ஆரம்பிக்கும் அகப்புட்டா அகப்பாட்டா சொல்ற ஒரு த ஒரு தலைவி பாடுற மாதிரி பாடுறார் அது ஏன்னா அகப்பொருளை பாடினா ரொம்ப நெருக்கம் நடக்கும் ஞானசம்பந்தரி கல்வன் என்று பாடுறாருன்னா அகப்பொருளை பாடுறாரு அகப்பொருளை பாடுறதுனால எடுத்த உடனே அவர் நெருக்கத்தை காட்டுறார் என் உள்ளமுக்கவர் கல்வன் என் உள்ளத்தை கவர்ந்தவையா என்று சொல்றார் அதே மாதிரி அங்கே அகப்பொருளை பாடுறார் அப்பகுதியாருக்கு சிறப்பு தருவதற்காக வஞ்சித்தியன் வளைகவர் தான் அந்த ஒரு பாட்டு தான் அப்படி இருக்குது அந்தப்பா இதுல பழனத்துல வஞ்சித்தியன் வளைகவர்ந்தான் வாரானே ஆயனினும் அஞ்சிப்போய் களிமலிய பஞ்சிக் கால் சிறகன்னும் பறந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சிப்போய் களிமலிய அழல் நோம்பும் அப்போதி குஞ்சிப்பூவாய் நின்ற குஞ்சி என்றால் ஆண் மக்களுடைய தலைமுடி சென்னி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே என்ற ஒரு பாடுறான்னு பார்க்கும் அதான் அங்க சூடுவன்னு தலையிலே வைத்து சூடிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு சிவபூஜையில அது ஒரு ஒரு ம மரபு உண்டு தம்மை சிவமாக பாவித்து சிவோகம் பாவனில் சொல்ற பொழுது பூக்களை எடுத்து பெருமானுக்கு தூவி விட்டு ஒரு பூ தலையில அப்படி வைத்துக் கொள்ளணும் காதில் கூட வச்சுப்பாங்க இப்படி வைத்துக் கொள்ளணும் தலையில கொள்ளணும் அது பெருமானுடைய திருவடி தலையில இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிதான் இப்படி வைத்துக் கொள்ளணும் சொல்வாங்க அது இப்போ நமக்கு பூஜையில விஜயமில்ல அது உண்டு அதான் சூடுவன் நெஞ்சிடை வைப்பன்ன இப்ப ஒரு நம்ம பாட்டுக்கு பாருங்க நாங்க எடுத்திருக்கேன் பணிகளை பாதமலர் சூடுகின்றலை சூட்டுகின்றதல் சூடுதல் பன்மலர் சூட்டுதல் ரெண்டுக்குன்னு சொல்லிட்டார் பன்மலர் தூவுதல் சொல்லிட்டார் நெஞ்சிடை வைப்பன்னார் பாருங்க நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் உனக்குத்தான்பா வேற யாருக்கும் கிடையாது என்ற நெஞ்சே நீ நினையாய் என்று பாருவார் வாழ்த்தவாயும் நினைக்க மனநெஞ்சும் பாட்டுலாம் இருக்கு அதுக்கப்புறம் பிரான் என்று அதுக்கு பிரா அது உங்களுக்கு அந்த பொன்மண்ணத்தந்தாரி பாட்டை நான் போட்டிருக்கேன் அது பாட்டு அதுக்காக அதை எடுத்து போடணும்னு போட்டிருக்கேன் அங்க சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் என்றெல்லாம் வருது இல்லையா அதுக்கு ஒரு பாட்டு பொன்மண்ணத்தந்தாரியில அவர் பாடுறார் புண்ணியன் பெருமானை பற்றி சொல்ற பொழுது புண்ணியன் புன்னியன் புன்னியல் வேலையன் வேலையன் அஞ்சல் அங்கக் கண்ணியன் கண்ணியல் நெற்றியன் காரணம் காரியங்கும் விண்ணியன் விண்ணியல் பாணியன் பாணிகுள உமையால் பண்ணியன் பண்ணியல்பு ஆடலன் நாடற் பசுபதியே அந்த நாடினேன்னு வருதுங்க அதுக்காக இருக்க நாடுவன் வருது பாருங்க இந்த நாடுவன் நான் என்று என்றார் ஆடுவன் பாடுவன் அமரர்கள இருக்குது நாடுவன் என்பதற்கு நாம அதை சொல்லணொன்றுக்காக சொல்லியிருக்கிறேன் புண்ணியன் என்று சொன்னார் முதல்ல பூசைக்கு உரியவன் அர்த்தம் பூசைக்கு உரியவனாக இருக்கிறான் அவன் புண்ணியன் புண்ணியம் என்றால் பூசை அர்த்தம் புண்ணியத்துக்கு உரியவன் பூசைக்கு உரியவனாக இருக்கிறான் புண்ணியல் வேலையன்னர் வேலை என்றால் கடல் நர்த்தம் கடல் போன்ற சிறப்புடையவன் புண்ணியமுடையவன் அவர் அந்த வேலை என்றால் கடல் அந்த கடல்லே பிறந்த நஞ்சு வேலைய நஞ்சன் அந்த கடல் தான் நஞ்சு பிறந்தது அது சாப்பிட்டான் புண்ணியன் புண்ணியத்தைப் போல புண்ணிய கடலா இருக்கிறான் கடல்ல விளைந்த நெஞ்சை சாப்பிட்டவன் நெஞ்சன் கண்ணியன் கண்ணி என்பது தலைமாலை தலைமாலை அறிந்து கொண்டிருக்கிறார் கண்ணியல் நெற்றியன் நெற்றிக்கண்ணுடையவன் காரணம்னு ஒரு வார்த்தை சொல்றார் காரணம் எல்லாவற்றையும் தான் காரணம் அவன் தான் காரணம் காரணம் கார் இயங்கும் விண்ணியன் கார்ன மேகம் மேகம் விளங்குகின்ற விண்ணியல் பாணியன் அதாவது வானவரை போல இருக்கின்றவன் அர்த்தம் பாணியன் என்று சொன்னால் பாட்டுக்கு பாட்டை விரும்புகின்றவன் பாணியன் பாட்டை விரும்புகிறவன் பாணி கொல பாணின் அங்க கை நர்த்தம் பாணி கொல உமையால் பன்னியன் உமையம்மையை கை கொண்டிருக்கின்ற பெருமான் அங்கே அழகானவன் பன்னீன் என்றால் அப்படி செய்தவன் உமையை பக்க பாகத்திலே வைத்தவன் பன்னியல்பு ஆடலன் பண்ணோடு பாடினா அதுக்கு ஆடக்கூடியவன் நாடல் பசுபதி இப்படியெல்லாம் அவனை நாடினால் அவனை பசுபதி நாடலாம் என்று பொன்மன்ன அப்படி சொல்றார் நாடுவது எப்படி பெருமானை நாடுவது எப்படின்னா புண்ணியன்னு நாடலாம் வேலையை நஞ்சன்னு நாடலாம் கண்ணியல் நெற்றியன்னு நாடலாம் எல்லாம் எப்படிலாம் அந்த பேரை சொல்லிட்டு அவ்வளவு இவ்வளவு இருக்கிறான் பெருமான் என்று சொன்ன நாடல் என்பதற்குத்தான் நான்காம் திருமுறையில இருக்கிறத மேற்கோள் காட்டிருக்கிறேன் நாடற்கு அறியதோர் கூத்துர்னர் நடனமாடுகிறான் நடனமாடுகிறான்னு சொல்றோம் ஆனால் அந்த கூத்து நாடற்கு அறியது அரங்கறிவாளர் பாட்டு எழுதியிருக்கு அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்துர்னர் நாடற்கரியதோர் கூத்து என்றால் அந்த நடனத்தினுடைய உண்மை பொருள் நமக்கு தெரியாது அந்த உண்மை பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் ஆடுற மாதிரி இல்லது நாடற்கரியதோர் கூத்து அப்புறம் அரங்கிடை நூலறிவாளர் ஒரு கூத்துன்னு சாதாரணமா பெண்கள் நடனம் ஆடுறாங்கன்னா நாட்டையும் நடனத்து இலக்கணம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி நடனம் ஆடுறா அப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிடலாம் பெருமாள் ஆடுறது சொல்ல முடியுமா அதான் அது எத்தனையோ வகையான தாண்ட வருது அந்த அது இலக்கணத்துக்கு அகப்படாது இலக்கணத்தை உருவாக்குகின்ற நூற்று அரங்கிலே ஆடுகின்ற நூல் அறிவாளர் நாட்டிய நூல் நாட்டிய நூல் வல்லுநர்கள் அவங்க அதெல்லாம் அந்த இலக்கணத்துக்கு வருத வராது அப்புறம் ஓடிமேன் ஓடிக்கென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமக்கு வாயவே அப்பர் பெருமான் பாருற உருவம் காண்டலும் ஓடிமேன் ஓடிக்கென்று உருவம் காண்டின் பெருமானுடைய அஞ்செடுத்துடைய உருவம் என்ன என்று கண்டவுடனே நாடிற்று எனக்கு இந்த நமச்சிவாய நாடிற்றுள்ள மந்திர வடிவாக நான் நாடினேன் என்றான் அப்போ நாடற்கரிய கூத்த பிரானாக நான் நாடினேன் ஐந்தெடுத்து வல்லவன் ஐந்து ஐந்தொழில் வல்லவன் என்பதனாலே அப்படி நாடினேன் கூத்து கூத்த பிரானாக நாடினேன் நூல் அறியாத அந்த மகாசங்காரமாக நடந்தான் மானட கூத்து அப்படி நான் நாடினேன் ஐந்தொழில் நடனம் நமக்கு தெரியும் சாதாரணமாக இப்போ கிள்ளையிலே ஐந்தொழில் ஆளுகிறான் அந்த கூத்து ஐந்தொழில் சொல்றோம் ஏன்னா நம்முடைய திருமூலர் பின்னால சொல்ல போறார் அந்த திருக்கூத்து திருக்கூத்தை பற்றி சொல்ற பொழுது சிவானந்த கூத்து சுந்தரக்கூத்து பொற்பதி கூத்து பொன் சில்லை கூத்து அற்புத கூத்து என்று இப்படி வரிசையா சொல்ற அந்த கூத்தினுடைய அருமையெல்லாம் அங்க விளக்கமா சொல்ற அந்த மாதிரி நான் நாடினேன் அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாதது கூத்தல்லவா அப்படி பலருக்கும் அப்புறம் மந்திரத்தினாலே உருவம் கண்டேன் அவனுடைய உருவம் எது என்றால் மந்திர வடிவம் நடராஜ பெருமானோட மந்திர வடிவம் அதனால் எனக்கு நமச்சிவாய் என்ற மந்திரம் எனக்கு நாடியது அவனை அடைவதற்கு அது நாடியது என்று சொல்ற அதான் நாடல்ல நாடுவன் சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மரர் தூமி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று தானே திருவருள் பெற்ற நான் இதைத்தான் அறிந்திருக்கிறேன் வேற எனக்கு ஒண்ணும் தெரியாதுட்ட என்ன எதுவும் கேட்காதீங்க இதான் இதைத்தான் நான் அறிந்திருந்தேன் என்ன சொல்றார் இதை விட என்ன அறியணும்ன்றாரு இல்லையா இதை விட என்ன அறியணும் பெருமானை அறி பெருமானை அறிந்த பின்னாலே அதை விட என்ன அறிய வேண்டும் அது திருவள்ளுவர் அப்படி சொல்றார் அப்பா அது மேற்கோள் காட்டிருக்காங்க பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பேர்னு ஒரு குரல் சொல்றார் எவ்வளவோ விளக்கங்களை சொல்றது என்ற திருவள்ளுவர் பேரு என்றால் அறிவறிந்த பிள்ளைகள் தான் சிறந்தது அதை தவிர எதுவும் தெரியாதுப்பா எனக்கு யாம் அறிந்ததில்லை நீங்க வேற என்ன கேட்டா எனக்கு தெரியாதுப்பா இதான் எனக்கு தெரிஞ்சது அறிவறிந்த பிள்ளை இருக்கணும் உனக்கு நல்ல வினையில அறிவறிந்த பிள்ளை வரணும் அதான் எனக்கு சொல்ல முடியும் அது கிடைக்கலன்னா அது நீ பாத்துக்கும் மற்றெல்லாம் கிடைக்கலாம் மற்ற எல்லாம் கூட உனக்கு கிடைக்கலாம் அதெல்லாம் பெருசு கிடையாது என்னை பொறுத்தவரையில் நம்ம சொல்ற எனக்கு என்னை பொறுத்தவரை எது சிறந்தது அறிவறிந்த மக்கள் தான் அதான் நான் சொல்லுவேன் என்று அவர் சொல்றார் இல்லையா அவர் கை குவிக்கிறார் சரண்டப்பா என்கிட்ட எல்லாம் கேட்காரு வேற எதுவும் கேட்காரு எங்கிட்ட அப்ப எப்படி சம்பாதிக்கலாம் அப்படி அதெல்லாம் என்ன கேட்காது எது பேரு என்றால் உன்னுடைய வினையால் அறிவறிந்த மக்கள் பிறந்தால் அதை விட பேரு கிடையாது அதுவே போதும் உனக்கு மக்கள் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அதுபோல் நல்ல மக்கள் தக்கார் தகவலர் என்பது அவரது எச்சத்தால் காணப்படும் நீ தகுதியுடையனா இல்லையா என்பதை உன் பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீ செய்த பாவமா புண்ணியமா என்றால் பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்றார் இல்லையா அதே போல இவர் சொல்லிட்டார் வரிசையா சிவரத் சொல்லி முடிட்டு இவ்வளவு சொன்ன சிவரத்த பத்தி நான் அறிந்தது என்ன சூடுவேன் ஆடுவேன் பாடுவேன் நாடுவேன் இவ்வளவுதான் இது உங்களால முடியுமா பார்த்தது அதான் என்னால் சொல்ல முடியும் என்று கைத்துக்கிட்ட வேற ஒரு வழி சொல்லலை பெருமானை எண்ணினால் இப்படியெல்லாம் நீங்கள் பக்தி செய்ய வேண்டும் என்றுதான் அதையும் சொல்றார் சூடுவன் வெஞ்சிடை வைப்பெல்லாம் இருக்கு பாருங்க பார்த்தா அப்படி சாதாரணமா தெரிகிறது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அதுவும் அதெல்லாம் அதில் அடங்கி மத்தோம் பன்மலன் தூவுதல்னா உங்களுக்கு கிரியை தானே பாடுதல்னா கிரியை தானே அதெல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்றுதான் அவர் சொல்றார் இந்த ஞான நிலை நாடுவன் என்று சொன்னால் நாடுதல் அனுமான அளவினாலே நாடுதல் வாங்க அனுமான அளவினாலே பெருமானை நீங்கள் நாடுவேன் அப்படி நாடணும் எப்படி நாட வேண்டுமோ அப்படி நாட வேண்டும் நாடினால் உங்களுக்கு பெருமான் கிடைப்பான் என்று அந்த சரியை கிரியை யோகம் யோகம் தான் அந்த நெஞ்சிணை வைப்பதுதான் யோகம் நெஞ்சிடை வைப்பேன் என்பது அதே பெருமானையே எண்ணுகிறது அது யோகம் பிரான் என்று பாடுதல் சூடுதல் பன்மலை தூவுதல் படிந்து ஆடுதல் இதெல்லாம் கிரியைகள் நாடுவன் என்பது இருக்கு இல்லையா அந்த யோகத்தினாலே பெருமானை ஆராய்தல் நமக்கு நான் இன்று அறிவதுன்ன அறிவது என்றால் ஞானம் என்னுடைய ஞானம் வேற எதுவும் கிடையாது என்னுடைய ஞானம் என்றால் என்ன பெருமானை அறிவதுதான் பெருமானை அறி இப்படிதான் அறிந்து என்னுடைய எனக்கு தெரிந்த வழி என்று இந்த சொல்றார் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதைத்தான் மாற்றி அழகாக சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமர பிரான் என்று நாடுவன் நான் என்று தானே என்றுனா இப்பொழுது இந்த நேரத்திலே நான் திருவருள் பெற்ற இந்த நிலையில் நான் உங்களுக்கு சொல்லுகின்ற உபதேசம் இதுதான் என்று சிவபரத்துவத்தை நீங்கள் நம்பினால் இப்படி நீங்கள் இந்த வழியிலே செல்லுங்கள் உங்களுக்கு பெருமாள் அருள்வான் என்று அந்த சிவரத்துவத்தை சொல்லிட்டார் சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றார் அடுத்த பகுதியாக திரிமூர்த்திகளின் சேட்ட கனித்த முறைமையும் எடுக்கிறார் இவ்வளவு தூரம் சிவனை சொன்ன உடனே ஒரு அவர கேட்பானலாம் கேள்வி ஏங்க இந்த பிரம்மன் இருக்கிறாரு திருமாவளா இருக்கிறாரு அவங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அவங்க எல்லாம் எங்க வைப்பீங்கன்னு கேப்பா அவங்களுடைய நிலையை சொல்றா அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் என்றுதான் திரிமூர்த்திகள் என்று ஆரம்பிக்கிறார் நம்முடைய சைவ சித்தாந்தத்துல பரம் பரம்பொருள் என்று சிவனை சொன்ன பின்னால் மும்மூர்த்திகள் என்று நாம சொல்லுவோம் ஏன்னா அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்டோம் படைத்தல் காத்தல் அடித்தல் என்ற தொழிலோடு சம்பந்தப்பட்டோம் அதனால மும்மூர்த்திகள் என்ற ஆனா மும்மூர்த்திகள் யார் என்று அது சேட்ட முறை என்று வரும் சேட்ட கனிஷ்ட என்றால் மேல் கீழ் முறை மேல் கீழ் என்று முறை மும்மூர்த்திகளுடைய நிலை சில பேர் இருப்பான் சில பேர் இருப்பான் என்று அந்த மூர்த்திகளை பற்றி சொல்ல போறார் அதுதான் இங்க அடுத்த பகுதியாக எடுக்கிறார் இன்றைக்கு அதான் திருமூர்த்திகளின் சேட்ட கரிட்ட உறவை என்றால் முதல் பாட்டு அளவில் இளமையும் ஆரம்பிக்கும் இந்த பாட்டு அளவில் இளமையும் அந்தமும் என்று ஆரம்பிக்கும் அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலும் சங்கரன் அடியார் சொல் அளவில் பெருமை அறி ஆமே என்று சொன்னார் அந்த பெருமாவுடைய ஐந்து தொழிலை சொல்லுகிற பொழுது இளமைன்னு பாருங்க அந்த இளமை என்பது படைப்பு படைப்பை குறிக்கிறது அந்த என்றால் ஒடுக்கம் அடித்தல் குறிப்பது அளவியல் காலம் வருது பாருங்க அது காப்பு காத்தலை குறிப்பு இளமை அந்தம் ஈறு அளவியல் காலம் என்று நான்க சொல்றார் படைத்தல் காத்தல் அடித்தல் அருளல் என்று சொல்றார் அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அது மறைப்பு வைத்துக்கணும் அது மறைப்பை தனியா சொல்லலை படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது மறைப்பு எனவே அளவில் இளமை அந்தம் ஈறு அளவியல் காலம்ன்ற அந்த அந்தம் ஈறு பார்த்தா ஒருமா ஒரே தெரியுது பார்த்துக்கணும் அந்தம் என்பதுதான் அருளல் என்றார் ஈர் என்பது ஒடுக்கம் அந்த பொதுவாக வட அந்தம் என்றால் முடிவுன்னு வரும் முடிவுன்னு வரும் தமிழ்ல ஈறு என்றால் அதுவும் முடிவுதான் ஆனால் முதல் ஈறு என்ற ரெண்டா பிரியும் முதல் தோற்றம் என்றும் முடிவு என்று வரும் மறுபடியும் தோற்றம் முடிவு அப்படி வரும் அதை ஈரு என்ற நமக்கு அந்தாதின்னு ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க ஆதி அந்தம் சொல்ற பொழுது அந்தம் முடிவு மறுபடியும் ஆதி தோற்றம் பாட்டுல ஒரு பாட்டு கடைசியில் முடியும் அந்தம்னு முடியும் ஏதோ ஒரு சொல்ல முடியும் அந்த சொல்லையை வைத்து அடுத்த பாட்டு தொடங்கும் அது அந்தம் ஆதி அதுதான் அந்தாதி என்று நாம் சொல்றோம் அதுபோல் பெருமான் அந்தத்தை செய்து பின்னாலே ஆதியாக உருவாக்குறான்னா அது ஆதி அந்தம் என்று அந்த பிறப்பு படைப்பு ஒழுக்கத்துக்குள்ள அடங்குது அது இல்லாமல் தனியாகவே ஈறு என்றோ அந்தம் என்றோ தனியா சொன்னா ஆன்மாக்களுடைய அந்தம் அவனுடைய கடைசி நிலை எது என்றால் வீடு பேர் தான் இனிமேற்பட்டவர்கள் ஒன்று இல்லை என்று ஆன்மாக்களை வைத்து பார்க்கிற பொழுது அந்த ஈர் என்றோ அந்தம் என்றோ சொன்னார் அது வீடு வேற்றி குறிக்கும் என்று வைத்துக்கணும் அதனால அதை ரெண்டும் செய்யறான் பெருமான் படைப்பு நிலை அழிப்பு என்றதையும் செய்கிறான் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்து அருள் அருளுகின்ற பொழுது மீண்டும் பிறக்காமல் இருக்கின்ற அருளை செய்கிறான் அதான் அங்க அவர் சொல்ற அந்தம் ஈர் ரெண்டும் சேர்த்த சொன்னார் ரெண்டு சொல்ல சொன்னார் அத மூன்று தொழிலாக இருக்கிற தோற்றம் அந்த படைப்பு காத்தல் ஒடுக்கம் அப்புறம் எல்லாவற்றையும் நீங்குகின்ற ஆன்மாக்கள் வீடு பேர் அடைதல் அதையும் செய்யறான் பெருமாள் அது அளவில்லாதது அளவியல் காலம் என்றால் அதுக்கு காலம் கிடையாது என்று எல்லா காலமும் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு காலம் எப்பொழுதுமே உண்டு ஆனால் பெருமானுக்கு ஓய்வே கிடையாது அவருக்கு அவர் காலம் கடந்தவர்தான் இருந்தாலும் இப்ப நாம கூட சொல்றோம் இல்லையா இதெல்லாம் எப்ப முடிய போகுது இந்த கொரோனா எப்படா முடிய போகுதுன்னு நம்ம இல்லையா அது அது மாதிரி பெருமா என்ன நினைக்கலாம் இந்த உயிர்கள்லாம் எப்பொழுது முத்தி பெற போது என்று இது ஒண்ணும் தேராது பல இருக்கு எத்தனை பேருக்கு உயிர் முத்தி கொடுக்கறது எப்ப எத்தனை ஜென்மம் எத்திரி கொடுத்தோம் எவ்வளவு போட்டாலும் புத்தி அவர் என்ன அளவியல் காலம் அவர் எப்படா ஆரம்பிச்சார் எப்படா முடிக்க போறாருன்னு தெரியுது நமக்கு இல்லையா அதுக்கு நாம தானே காரணம் தான் அதான் அளவில் காலம் அளவில்லாத இளமை அளவியல் காலம் இதெல்லாம் உணரணும்ன்ற ஆனாலும் தளர்விலன் சங்கரன் அவனுக்கு டயர்டன் டயர்டஸும் கிடையாது தளர்விலன் சங்கரன் அதே இன்ட்ரெஸ்டா சொல்றேன் டான்ஸ் ஆனால் அப்ப பார்த்தா ஆடிட்டே இருக்கார் டான்ஸ் கவலையே படல என்றைக்காவது கொஞ்சம் டயர்டா இருக்கிறாரா என்னப்பா இந்த இந்த உயிர்கள்லாம் இப்படி சொல்றோமே இவ்வளோ கஷ்டப்படுத்துறமே நம்ம உயிரை வாங்குதுங்களே இதெல்லாம் என்று நினைக்கிறானா அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தான் இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் அதை கரவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா என்றுதான் அவன் ஆனந்த கூத்தாடுகிறான் தளர்விலன் சங்கரன் நடனம் ஆடுகின்றான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றான் அப்புறம் தன்னடியார் தன்னடியார்கள் சொல் அளவில் பெருமை யாருக்கு அரிய அரியயர்க்கு அதிகாரத்தினாலே அளவில் பெருமை இருக்கிறது அரிய இந்த பகுதியில அரியனை பற்றி கொஞ்சம் சொல்வார் அயனுக்கும் திருமாலுக்கும் ஒரு பெருமை இருக்கிறது திருமால் பெருமை சொல்றோம் பிரம்மனுக்கு பெருமைன்னு சொல்றோம் அதிகாரத்தினாலே இப்படி நிறைய படைத்தல் காத்தல் அடித்தல் இருந்தாலும் படைப்பதற்கும் காப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் சில மூர்த்திகளை வைத்திருக்கிறார் திரிமூர்த்திகளை வைத்திருக்கிறார் அதுல முதல்ல அரியன் சொல்றார் குருத்திரன் அவருக்குள்ள அடங்கியிருப்பதாக அதை சொல்லல படைத்தல் காத்தல் முதல்ல சொல்லி அவர்களுக்கு தனி பெருமை இருக்கிறது ஏனென்றால் பிரச்சனைக்குரியவங்க ரெண்டு பேரும் தான் திருமால அயனும் தான் குருத்திரன் கவலை கிடையாது என்ன சார் உருதனை விட்டுட்டீங்கன்னா அவருக்கு அப்புறம் பார்ப்போம் என்று வந்தவர்கள் சாப்பாடு போடும் முதல்ல அப்புறம் சாப்பிடலாம் அந்த மாதிரி அரியன் தனியானவங்க எனவே அவர்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது தலைமையில் சங்கரன் தன் அடியார் அடியார் சொல்லுகின்ற என்றால் பெருமானுக்கு அடியாரா இருக்கின்றவர்கள் அரியனை பற்றி கேட்கிறார்கள் என்ன பதில் சொல்றாராம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு பெருமை இருக்கு இருக்குவான் ஒரு பெருமை இருக்கு என்ன கொஞ்சம் புண்ணியம் பண்ண தான் வரலாம் அப்படின்றா படைத்தல் காத்தல் செய்கிறாள்ல எனவே புண்ணியம் செய்து வந்து புண்ணிய உகதியால் அந்த தொழில் செய்தார்கள் எனவே அளவில் பெருமை அவர்களுக்கு உண்டு சாதாரண ஆன்மாக்கள் அல்ல அதிகார வாசனை உடையவர்கள் அதிகார அளவுடான புண்ணியம் புண்ணியத்தினாலே அதிகார மலவுடையதாலே நம்மளை விட கொஞ்சம் தான் சாதாரண நமக்கு பெருமானை எண்ணுவதால அவங்களா சாதாரணமா போச்சு போ அறியாவது அயனாவது போயிடுச்சு நமக்கு நாம இருக்கிற கூடாரம் வேற கூடாரம் அவங்க அப்படி இல்லை அவங்க எவ்வளவு பெருசா நினைக்கிறாங்க பிரம்மனை எப்படி நினைக்கிறாங்க பிராமணர்களுக்கு பிரம்மனை பற்றி எவ்வளவு பெரிய புகழ் அவங்க பெரிய பிராமணன் சொன்னாங்க அந்த பிரம்மனுக்காகவே எப்பொழுதும் அக்னி வளர்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீட்டுல அக்னி வளர்க்குறாங்க பாக்குறோம் அதெல்லாம் அவங்களுக்குள்ள பெருமை நாம் அதெல்லாம் பின்பற்றவில்லை என்றாலும் கூட அவர் சொல்றா திருமணம் ஆனா சின்ன பசங்க அதெல்லாம் ஒத்து ஒற்று விட்டு இருக்கட்டும் அவனுக்கு ஒரு பெருமை இருக்குது என்று அந்த பெருமையை சொல்றார் தலைவிலன் சங்கலன் தன் அடியார் சொல் அளவில் அடியாரளுக்கு சொல்லலாம் அவரெல்லாம் அரியனை பற்றி சொல்லலாம் பா தப்புல என்று அவர் சொல்றார் அப்படிப்பட்ட பெருமை அவர் இருக்கிறது என்று சொன்னார் முதல்ல அப்ப என்ன சொல்றாருங்க சேட்ட கனிட்டு தானே ஆரம்பிச்சாரு மேல் மேலாக இருப்பது கீழாக இருப்பது ரெண்டு இருக்கு இல்லையா மேலாக இருப்பதனால் என்று சொன்னால் படைக்கின்ற துளை செய்கின்றான் காக்கின்ற துளை செய்கின்றான் ரெண்டையும் அவனுக்கு கொடுத்துரு அது மேலான ஒரு பெருமை பெரிய ஒரு அதிகாரத்தை உட்கார வச்சிருக்கு அந்த ரெண்டு பேரும் அப்படி இல்லைன்றது வேற விஷயம் எங்களுக்குள்ள யார் பெரியவன் சொன்னான் அது அது வேற விஷயம் அது கீழான தன்மை ஆனால் புண்ணியம் பெற்று அதிகாரத்தினாலே முறையா என்னப்பட்டார் யாரா இருந்தால் புண்ணியம் பண்ணிட்டா குத்துப்பா சொல்லிட்டார் பதவி கொடுத்து நான் பெருமான் ரொம்ப உரசி பார்க்காது அதெல்லாம் ஒரு சான் தேடாது எனவே கொடுத்து அப்புறம் பின்னால் பார்த்துக்கிறான் என்று அவன் படைத்ததுக்கு அப்ளிகேஷன் போட்டான் நான் படைக்கிறதுக்கு தயாராக இருக்குங்க எனக்கெல்லாம் புண்ணிய இருக்கு சரி ஓகே அப்ளிகேஷன் பார்த்தார் ஸோ குவாலிஃபைடு அது ரொம்ப ரூல் படி போயிட்டார் ரூல் படி அயனுக்கும் அய அறிக்கும் அந்த இடத்த கொடுத்துருக்காரு அந்த பெருமை என்ன உடையவர் என்ன அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணர்ந்தால் இந்த நான்கையும் நான்கு தொழில் உணர்ந்தான் தளர்வில்லன் சங்கரன் எத்தனை காலம் படைக்கிறான் எத்தனை காலம் அழித்தான் எத்தனை உயிர்களுக்கு ஒடுக்கம் தந்தான் உத்தி தந்தான் தெரியாது எவ்வளோ செய்தான் அளவில்லாத காலம் எனவே தளர்வில் சங்க அவ்வளவு பெரிய பெருமையுடையவன் அப்படிப்பட்ட பெருமையுடையவன் அயனுக்கும் அரிக்கும் படைத்தல் காத்தல் தொழில் தரானா என்ன அர்த்தம் அதுதான் சொல்றாரு அவனுக்கு தளர்வு கிடையாது தசரனுக்கு வயசானதுனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லணும்னு நினச்சான் தனக்கு வயசாகி போச்சு அடுத்து இந்த வாரிசு வேண்டுமே என்று இந்த நாட்டுக்கு ஆள் வேண்டுமே என்று ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்றான் அது போல அல்ல எனக்கு ரொம்ப டயர்டா போச்சு அதிகமாக தளர்ந்து போய் எனவே அயனை கூப்பிட்டு நீ கொஞ்சம் படப்பா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னார்ன்னா அது இல்லைன்றாரு அவர் ரெஸ்ட் எடுக்கிற கதையே கிடையாது ஏன்னா புராணத்தில் பார்த்தீங்கன்னா அக்னியை பற்றி ஒன்று வருது நான் நினைக்கிறேன் காஞ்சிபுராணத்துல அப்படியே அந்த ஒரு பகுதி அங்க இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்லை திருவிழா புராணம் எதுவும் சரியா ஞாபகம் இல்லை அக்னிக்கு என்னவா இந்த எல்லாரும் விடாம வேள்வி செய்து வேள்வி செய்து அக்னிக்கு எல்லாத்தையும் போட்டாங்களாம் என்ன அவன் ஞாபகத்தை போடலை அக்னி தேவனே இதை வந்து பிரம்மனுக்கு கொடு இதை குபே இவனுக்கு கொடு பெருணனுக்கு கொடு இதை அவனுக்கு கொடு இவனுக்கு கொடுன்னா இதை எடுத்துக்கிட்டு போய் அவன் சுக்கி மாதிரி சுக்கி இருக்கு இல்லையா இப்ப இங்க இந்தியாவில அந்த அந்த மாதிரி என்ன பண்றான் பார்சலை கொண்டு போய் கொடுத்துங்குறான் கொரியர் கொரியர் சர்வீஸ் கொரியர் சர்வீஸ் மாதிரி அந்த அக்ரில போடுறது எல்லாத்தையும் அந்த பண்டங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறான் கொடுத்து கொடுத்து ஒன்று டயர்டா போச்சான் என்னப்பா விட நம்ம அப்படின்னு ரொம்ப டயர்டா போய் நான் செய்ய மாட்டேன்ட்டானா நான் எல்லாரும் முடியாது போயா அப்படின்ட்டான் ஓன்னு கத்த ஆரம்பிச்சான் அதான் ரோதனம்னு ஓன்னு ஆரம்பிச்சான் அக்னிதான் அழுதான் அதிகமாக அழுதான் என்ன காரணம் தன்னிடத்திலே யாகத்திலே போடுகின்ற இந்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து கொண்டு போச்சு போச்சவனு எனவே அவனுக்குத்தான் ரோதனம் செய்தவன் அவனுக்கு ஒரு ருத்ரன் ஒரு பெயர் உண்டு அக்னி அவன் அவன் அழுததாலே அவனுக்கு ருத்ரன் இதை நம்பால என்ன பண்ணாங்க சில பேர் சிவபெருமானுக்கு ருத்ரன் பேர் இருக்குது ஏன்னா அவர் அழுதான் எங்கடா அவர் அழுதார் அவர் எங்க அழுதார் இவன் தான் போய் நாம தான் போய் ஆதரம அவர் எங்க அழுதார் அழுகையினால அல்ல ருத் என்றால் துன்பம் திறன் என்றால் நீக்குபவன் துன்பம் என்றால் பிறவி துன்பம் பெருவி துன்பத்தை நீக்குகின்றவன் என்பதால் ருத்ரன் பேர் அவனுக்கு நாம சொல்றோம் இல்லையா ஆனா அக்னிக்கு தான் அந்த மாதிரி டயர்டா பெருமானுக்கு அது தளர்வில்ட்டார் முதல் ஏன்னா எடுத்துடனே திரு திருமுலர் அரியையும் அயனையும் படைப்பதற்கும் காப்பதற்கும் நெருவினான் அதிகாரம் கொடுத்தான்னு உடனே அப்போ சாருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டயர்டாயிட்டாரா பெருவான் அவருக்கு கொடுக்குறான் அதல்லப்பா அவன் புண்ணியத்துக்காக கொடுக்கிறார் கொடுப்பது மட்டுமல்ல அவன் உள்ளே இருந்து இயக்குகிறான் அதிகாரம் மட்டும் அல்ல அரியாகவும் அயனாகவும் தான் இருந்து கொண்டு அங்கே இயக்குகிறான் தானே செய்வது வேறு இயக்குகிறான் என்று நாம் பின்னால் சொல்ல போறோம் சம்புபட்சம் அணுபட்சத்தை சொல்லுகிற பொழுது நாம் அதை விளக்க போறோம் எனவே தளர்வில்லாத சங்கரன் அயனுக்கும் திருமாலுக்கும் படைத்தல் காத்தல் தொழில் செய்தது ஒரு பெருமை அது பெருமைக்குரியதான் சொல்ல பாரு ஆதிப்பிரானும் அணி மணி மணி வண்ணனும் ஆதிக்கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்று என்னார் பேஜித்து உலகம் பிணங்குகின்றார்களே அப்படின்ற ஆதிப்பிரான் என்றால் சிவன் யாவற்கும் முதலாகிய சிவன் யாவர்க்கும் முதலாக இருக்கின்ற சிவன் அணி மணி அழகாக இருக்கிற திருமால் மாயோன் மறுபடி ஆதி கமலத்து அலர்மி செய்வோன் மறுபடி ஆதி என்பதாலே படைப்பு நற்பம் படைப்பு தொழில் செய்கின்ற நட்பு பெருமானுக்கு சிவன் என்று ஆதி பெறான் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் முதல்வன் அவன் யாவிற்கு முதல்வன் சொன்னோம் அயனுக்கு ஆதி என்று சொன்னால் அவன் படைப்பு தொழில் செய்கிறான் முதல் தொழில் அது அதனால் அவனுக்கு ஆதி என்று அடைமொழி அப்போ அலர்மிசையான் அலர் என்றால் மலர் நர்த்தம் தாமரை மலர் மிசை என்றால் அது மேல இருக்கிறவன் மலர் மேல் இருக்கின்றவன் அலர்மிசையானும் மேல் இருக்கின்ற மலரவனும் அவரும் பிரம்மன் பிரம்மனும் அவனுக்கு வேதன் என்று ஒரு பொருள் உண்டு பெயர் உண்டு ஆதிப்பிரான் அணிமணி வண்ணம் ஆதிக்கமலத்து அலர் மிசையானும் சோதிக்கில் ஆராய்ந்து பார்த்தால் நட்பம் ஆராய்ந்து பார்த்தால் மூவரும் ஒருவர் தான் முதல் விஷயம் சொல்றாரு மூவரும் ஒருவர் தான் மும்மூர்த்திகள் என்று சொல்ற பொழுது பெருமானே மூவராக இருந்து இயக்குகிறார் நீங்க அந்த தொடர்ச்சியை பார்க்கிற பொழுது மூன்று பேரும் ஒருவராக இருக்கிறார் பெருமான் மூன்றாக இருக்கிறான் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்தி ஆகின என்றார் ஞானசம்பந்தி அப்படி படைப்பதற்கும் காப்பதற்கும் அழிப்பதற்குமாக மூன்று மூர்த்தியாகினி விளங்குகிறாய் என்று அதனால என்ன மால் அயன் திருமாலையும் அயனையும் சொன்னால் அவர்கள் தேவர்களாக இருக்கின்ற பொருளால் வேறு அவங்க வேறுதான் சிவன் அல்ல ஆனால் தொழிலால் அவர்கள் ஒன்றுபடுகிறார்கள் தொழிலால் அவர்களுக்கு சிறப்பு பெருமான் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் காப்பதும் அழிப்பதும் எனவே தொழிலால் பெருமானோடு ஒத்து இருக்காங்க அப்படிதான் செய்யணும் அந்த தொழிலை ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் பெருமான் தந்த ஒரு அசைன்மெண்ட் தான் அது அந்த அசைன்மெண்ட் அவர் எடுத்துட்டார் எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள் எனவே பேஜித்து உலகம் பிணங்குகின்றார்களே என்ன என்ன பே திருமால் வேற ஆள் ஒரு ஆள் அவனுக்கு சவனுக்கு சம்பந்தமே கிடையாட்டாங்க அவங்க எல்லாம் அயன் பிரம்மன் அவன் வேற ஆள் அவனுக்கு பேரு அயன்னு சொன்னாங்க அயன்றா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் அஜன் என்றால் அஜன்ற தான் அயன்னு வரும் அஜன் என்றால் பிறவி இல்லாதவன் அர்த்தம் பிறக்காதவன் அர்த்தம் பிரம்மன் பிறப்பு இல்லையா நாம பிறப்புன்னு சொல்றோம் அஜன் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க இரண்டிய கற்பு மரத்தினர் எங்கள் பிரம்மன் பிறப்பு கிடையாதவனுக்கு அஜன் பிறக்காதவன் தோன்றாதவன் சொல்றாங்க அதெல்லாம் முற்றும் பொருந்தார் அதனால சிவனோடு இவரெல்லாம் பேஜித்து இவரெல்லாம் வேறு ஒருவர் அயன் வேறு திருமால் வேறு சிவன் வேறு என்று வேறு வேற என்றாங்களே அது இல்லை நம்முடைய பெருமான் தான் மும்மூர்த்திகளாக இருந்து இயக்குகிறான் அப்படின்னு பார் அவரே செய்கிறான் அவரே இயக்குகிறான் பேஜித்து என்றால் வேறுபடுத்து அர்த்தம் சோதிக்கில் மூன்றும் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றுதான் தொடர்பினாலே பொருளால் அவர்கள் வேறாக இருக்கலாம் தொழிலால் ஒன்றாக இருக்கலாம் பேஜித்து உலகம் பிணங்குகின்றார் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படி பிணங்குகிறார்களே மும்மூர்த்திகள்ல இவ்வளவு சிக்கல் வருது என்றாங்க இந்த மும்மூர்த்திகளை பற்றி மட்டும் நம்ம பின்னால படிக்க போறோம் கொஞ்சம் ஏனென்றால் அது ஒரு சிக்கலான விஷயம் இந்த சம்புபட்சம் அனுபட்சம்னு சொல்றேன் இல்லையா அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக இப்போ இன்னைக்கு முடியாது பின்னால் இந்த இதில் வருது இங்கே வருது நமக்கு வருது இந்த திருமூர்த்திகளை பற்றி பொழுது சம்புபட்சம் அனுபட்சம் வரும் கட்டாயம் அந்த விஷயத்தை நம்ம பின்னால பார்க்க போறோம் இருந்தாலும் இங்கேயே நம்ம சொல்றார் பேஜித்து உலகம் பிணங்குகின்றார்களே என்றால் அவ மும்மூர்த்திகளுடைய இயல்பு தெரியாமல் பிணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் முதல்ல அப்ப சிவன் அவருடைய அதிகாரத்தினாலே அவர்கள் இணங்குகிறார்கள் மூவரையும் வேறு வேறாக என்று சொல்ல வேண்டாம் பொருளால் வேறு தான் ஆனால் தொழிலால் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னார் அப்புறம்தான் ஒரு வார்த்தை சொல்றார் அது கொஞ்சம் விரிவான விளக்கமா இருக்கிறது அந்த எண்பத்தி எட்டாவது பாட்டு எண்பத்தி எட்டு ஆமா எண்பத்தி எட்டு தான் எண்பத்தி எட்டு விளக்கம் வந்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு பக்கம் இருக்குது சாதாக்கியத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்காங்க சிவசாதாக்கியம் பத்தி நம்ம சொல்றோம் இருந்தாலும் பொதுவாக முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வைக்கிற முதல்ல ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் என்று பாட்டு ஈசன் இருப்பது எங்கே என்றால் இருவினைக்கு அப்புறம் நீங்க அங்க அரியன்னு சொன்ன உடனே அவர்களெல்லாம் வினைக்கு உட்பட்டவர்கள் வினைக்கு உட்பட்ட இவர் அப்படி இல்லை ஈசன் அவன் வினைக்கு அப்புறம் இருக்கான் அதே வேறுபாடு ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் பீசம் உலகில் பெருந்தெய்வமானது ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூரறிந்தார்களே என்று சொல்றார் அதுல பீசம் என்று ஒரு வார்த்தை சொல்றார் பீஜம் என்றால் விதை நர்த்தம் வித்து நர்த்தம் வித்து என்பது இங்கே இலிங்கத்துக்கு குறிக்குது இலிங்க இலிங்க வடிவை குறிக்குது பெருமான் இருவினைக்கு அப்புறம் என்று சொன்னால் வினையில் நீங்கி இருக்கிறான் வினை வினை கிடையாது சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு எது வடிவம் என்று சொன்னால் பீசம் சொன்னாங்க பீஜம் என்றால் விதை விதை போல் இருக்கின்ற இலிங்க வடிவம் நீங்க பார்க்கலாம் பெரும்பாலும் எல்லாமும் எலிங்கம் போல இருக்கும் அரிசியா இருந்தாலும் சரி துவரம்பருப்புளுத்தம் எது எதை பார்த்தாலும் சரி அது எலிங்க மாதிரியே இருக்கும் அந்த வடிவம் அப்படிதான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அது விதையினர் விதை அப்படிதான் இருக்கும் நமக்கு அந்த பீசம் அதுதான் உலகில் பெருந்தெய்வம் அதுதான் பெருந்தெய்வம் அந்த அடையாளம் ஏன்னா அதுதான் வித்து விதைனார் அதுதான் அங்க எழுதியிருக்கிறோம் அந்த இலிங்க வடிவத்தைத்தான் நாம் சிறப்பாக சொல்லுகிறோம் சைவம் அதை முக்கியமா சொல்லுகிறது கருவறையிலே நாம் இலிங்க தான் வைத்திருக்கிறோம் நேற்று கூட ஒரு அன்பர் இங்க வந்திருந்தார் காஞ்சிபுராணம் வகுப்புகள்ல இருக்கிற காஞ்சிபுராணம் வாங்குறதுக்காக வந்தாங்க ரெண்டு பேர் அவங்க அதான் சொன்னாங்க ஐயா நடராஜ பெருமானை உருவத்திருமையா வைத்து வழிபட்டா நல்லா இருக்கு எல்லாம் பாக்குறாங்க இலிங்கத்தை பார்த்தா நமக்கு புரிய மாட்டேந்தே ஏன் அப்படி வைத்திருக்கிறாங்க கருவறைகள் கேட்டாரு அது அது என்னவோ பொதுவா இருக்குது அது என்னன்னு புரிய மாட்டேந்தே ஏன் உருவமாக வைத்து வழிபடாமல் செய்தாங்கன்னு சொல்ல போது அவங்க விளக்கம் கொடுத்தோம் விளக்கம் கொடுத்துருப்பதா அது அப்படியாரு தெரியாதுங்க தெரியாது கேட்டுட்டுன்னு சொன்னார் ஏன் இலிங்கம் என்பதற்கு முதலாவது நான் அவர் கூட தான் சொன்னேன் நமக்கு நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கும் இலிங்கம் என்பதற்குதே அது சித்தரித்தல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சித்தரித்தல் தான் சித்தரித்தல் என்றால் கற்பனையினாலே நாம் அந்த வடிவத்தை எதுனாலும் பார்க்கலாம் உருவத்திருமேனி என்றால் நமக்கு கற்பனை கிடையாது வடிவம் அப்படியே இருக்குது வடிவமா வச்சா யாரோ ஒருத்தர் நடராஜன் அமைச்சாங்க அழகா அதை அப்படியே நம்ம பின்பற்றுகிறோம் இலிங்கம் அப்படி அல்ல இலிங்கத்துல நாம் விரும்புகின்ற வடிவத்திலே பெருமானை வழிபடலாம் பாவனையினாலே வழிபடலாம் அங்கு அப்ப பூசை என்பது மந்திரம் பாவனம் கிரியை அல்லவா இதற்கு உருவத்திருமேனையிலே நமக்கு பாவனை கிடையாது அருவத்திருமேனிலே கிரியை கிடையாது ஆனால் இங்க அப்படி இல்லை இலிங்கத்துல மந்திரம் பாவனை கிரியை மூன்றும் இருக்கிறது உருவத்திருமையில மந்திரம் இருக்கலாம் கிரியை இருக்கலாம் பாவனை கிடையாது அருவத்திருமையில மந்திரம் இருக்கலாம் பாவனை இருக்கலாம் கிரியை கிடையாது ஆனால் இலிங்கத்திலே மந்திரம் பாவனம் கிரி மூன்று ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த செய்தி நம்முடைய இறைவனுக்கு மூன்று வகை திருமேனி அருவம் அருவுருவும் உருவம் அதுல அருவுருவம் என்பது என்ன என்றால் சேக்கடார் அழகா பாரு இல்லையா காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீளாக முடிந்தாக்கு நிகழ்குரியாம் சிவலிங்கம் பாடுறார் இல்லையா சிவலிங்கம் என்ன என்று சொன்னால் அருவத்திற்கு அது காரணம் பின்னால உருவத்திற்கும் அது காரணம் ரெண்டுக்கும் காரணமா இருக்கு எனவே அருவத்திற்கும் காரணமாக உருவத்திற்கும் காரணமாக இருப்பதாலே அது இடையிலே வைத்திருக்கிறார்கள் இலிங்கத்தை வைத்திருக்கிறார்கள் அது அப்புறம் இன்னொன்று சிவம் சக்தி என்பது நுட்பமாக இருப்பது அது நுட்பமா தான் உணரணும் சிவலிங்கத்தை பார்க்கிற பொழுது அது ஆணா பெண்ணா தெரியாது பொதுவா பார்க்கறீங்க பெருமானை கடவுள் ஆனா பெண்ணா என்றால் நடராஜர் பெருமா பார்த்தீங்கன்னா ஆன்னு சொல்ற பெண்ணு சொல்லுவீங்களா அவர் பேரே நடராஜன் சொல்லிட்டோம் ஆண் சொல்லிட்டோம் பக்கத்துல சிவகாமி இருக்கிறான்னு சொல்லிட்டோம் ஆண் பெண் என்ற வேறுபாடு உருவத்திலே நமக்கு தெரிகிறது ஆனால் பெருமானை சொல்ற பொழுது அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்லன்னு சொல்றோம் அப்போ ஒரு அடையாளம் தான் இருக்கும் ஒரு சிம்பல் தான் அது அந்த சிம்பல் தான் நமக்கு பெருமான் கடவுள் என்று சொன்னால் அது ஆணையும் பெண்ணையும் கடந்தது உருவத்தை கடந்த ஒரு நிலை ஆனா உருவமாக வரக்கூடிய நிலை உருவத்தை கடந்து தான் இருக்குது அது உருவமா சொல்ல முடியல ஆனா உருவத்துக்கு வருவான் பெருமான் அந்த அதெல்லாம் அதுல இருக்குது அப்புறம் பானமாக இருப்பது பானம் இருக்குது அது இலிங்கம் அது சிவம் பீடம் வந்து சக்தி என்றால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது அபிஷேகப் பொருள் எல்லாம் அந்த பிள்ளை விழுந்து வெளியில் அப்படி விழுது அந்த கோமகி இருக்குதே அது பூமியை நோக்கி வளைந்திருக்கும் அதுதான் அருள் சிவமாக இருக்கின்ற பெருமானுடைய அருளை அது தருகின்றது என்று பீடம் என்பது அருள் என்றும் சிவலிங்கம் இருப்பது சிவம் என்றும் சொல்லி சிவனுக்கு செய்கின்ற அந்த அபிஷேகப் பொருள் எல்லாம் நமக்கு அருளாக வருகின்றது பெருமானுடைய அருளை எல்லாம் அதுதான் தருகின்றது நமக்கு தருகின்றது என்று இதெல்லாம் நுட்பமாக சொல்லுகின்ற ஒரு விஷயம் அப்புறம் பிண்டமாக இருக்கிறது அது பின்னாலே உருவமாக வருகின்ற பொழுது திருவீதி உலா வருகின்ற பொழுது உருவமாக வருகின்றது கருவறையது கர்ப்பக்கரகம் ஒரு தாயினுடைய கருவிலே இருந்து பிண்டமாக இருக்கின்ற ஒரு குழந்தை உருவம் பெற்றுவிட்டால் எப்படி வெளியில வருகின்றதோ அதுபோல் பிண்டமாக இருக்கின்ற இலிங்கம் அடியாறலுக்காக அந்த அந்த விஷயத்தை புரியாதவர்கள் இலிங்கம் என்றால் என்னென்று புரியாத அந்த அடியாரலுக்காக உருவத்திருமேனியாக அம்மையப்பனாக உருவமாக திருமேனியாக கொண்டு வீதி உலா வருகின்றான் என்பதெல்லாம் நமக்கு ஆலயங்களை பற்றியும் ஆகமங்களை இப்படி விதியெல்லாம் சொல்லப்படுகிறது அதனால் இலிங்கம் ஒரு சிறப்பு உடையது அதைத்தான் நாம் வழிபட வேண்டும் அதைத்தான் ஆன்மார்த்த பூஜைக்கு சிவபூஜைக்கு அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் உருவத்திருமேனி சரியையாளருக்கு ஆனால் கிரியைக்கு போகிற பொழுது நமக்கு இலிங்க திருமேனி தான் கிரியையாளருக்கு என்று நாம் வகுத்திருக்கிறோம் அதைத்தான் இங்க சொல்றார் ஈசன் இருக்கும் இனை இருவினைக்கு அப்புறம் அப்படிப்பட்ட பீசம்னர் அது விதையின் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற விதையை நீங்கள் வணங்கினால் இலிங்கத்தை வணங்கினால் உங்களுக்கு இருவினை கிடையாது இருவினைக்கு அப்புறமாக இருக்கிறான் பெருமாள் எனவே நல்வினைக்கு தீவனையும் எல்லாம் உங்களை செய்வான் அதுதான் பெரு உலகில் பெருந்தெய்வம் அது அப்படிப்பட்ட ஈசனை அது இது என்பார் நினைப்பிலார்னர் இலிங்கத்தை வெவ்வேறு வகையான விளக்கம் எல்லாம் கொடுக்கிறாங்களா அது இல்லைன்ட்டு அது இது நான் அவன் இஷ்டத்துக்கு பேசலாம் இலிங்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வெவ்வேறு வகையான விளக்கங்கள் எல்லாம் வருகின்றது அல்லவா அது தெரியாதுன்னு அது என்றும் இது என்றும் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது என்று தெய்வம் என்று சொன்னால் இதுதான் என் தெய்வம் அதுதான் என் தெய்வம்ன்றாங்க இலிங்கத்தை பற்றி தவறா பேசுறாங்க என்பார் நினைப்பில்லாருன்னா நினைப்பு கிடையாது தூசு பிடித்தவர் அவன் தூசு பிடிச்சு போச்சு அழுக்கு பிடிச்சு போனவங்கலான்ற பகுத்து அழ உணர்வு பகுத்தணு இல்லாதவர்கள் பகுத்தறிவு இல்லாத அந்த பகுத்தறிவு இல்லாமல் மூடரா இருக்கின்றவர்கள் எப்படி அறிவார்கள் அவனை பெருமானை அறிய முடியுமா அறிய முடியாது அந்த தூர் நீங்கினால் தான் தூரா இருக்குது தூர் எடுக்கணும் அதை நீக்கினால் தான் முடியும் பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இது போன்ற குற்றங்களை நீங்கினால்தான் முடியும் தூர் வாறுதல் தூர் சொல்லுவாங்க ஒரு பெரிய குளம் இருந்தால் அதுல தூர் ஏரியில தூர் என்ன அர்த்தம் தண்ணீர் அதிகம் கொள்ளாமல் வெறும் மண்ணாகவும் அழுக்காகவும் போய் கிடக்கும் பல பொருளாம் போய் சேர்ந்து கிடக்கும் சேரா கிடக்கும் அந்த சேற்றையெல்லாம் வாரினால் பள்ளமா கிடைக்கும் அப்ப தண்ணீர் வந்து நிரம்பும் அதுபோல பெருமானுடைய அருள் வந்து நிரம்ப வேண்டும் என்றால் இந்த தூர் வாறணும் மனசுல இருக்கிற தூரை வாறணும் முதல்ல எல்லாத்தையும் வாரணும் வாராமல் பார்த்து கொண்டிருந்தால் பெருமான் வாராமல் இருப்பான் இல்லையா தூர் வாராமல் இருந்தால் அவன் வாராமல் இருப்பான் தூரை வாருங்க முதல்ல தூர் அறிந்தார்கள் தான் பகுத்துணர்வு இல்லாமல் பேசினால் அவர்கள் எல்லாம் மனசுலே இருட்டுடையவர்கள் மனசிலே குற்றம் நீங்கினால் பெருமான் எப்படி குளத்திலே வந்து தண்ணீர் தேங்குகிறதோ நல்ல நீராக மாறுகிறதோ அதுபோல் பெருமானுடைய அருள் வரும் என்று சொல்லித்தான் அங்க பாட்ட முடிக்கிறார் இதுக்கு நான் கொஞ்சம் விளக்கம் மட்டும் மட்டும் கொஞ்சம் விளக்கம் நான் கொடுத்திருக்கிறேன் அந்த விளக்கத்தை நாம் அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்கோம் இன்றைக்கு நம்ம என்றார் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது டயர்டா இருப்பீங்க அதனால அடுத்த வாரம் நம்ம ஈசன் இருக்கும் என்ற எண்பத்தி எட்டாவது பாட்டு அத தொடங்கலாம் தொடங்கி சாதாக்கியத்தை பத்தி உங்களுக்கு விளக்கி பாக்கலாம் படிச்சா இருக்கும் நான் விளக்குறேன் பின்னால் உங்களுக்கு விளக்குறேன் ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் பீசம் உலகில் பெருந்தெய்வமானது ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூரறிந்தார்களே என்று அதோட நாம் நிறைவு செய்யலாம் நாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்